சிம்மநாதம் கேட்குது அண்டமெல்லாம் அதிருது, சிம்மநாதம் கேட்குது அண்டமெல்லாம் அதிருது. பங்கஜமலர் கண்ணன் எங்கள் சுவாமி விவேகானந்தரின் சிம்மநாதம் கேட்குது. 125வது ஆண்டு நிறைவு விழாவில் நாங்கள் எல்லோரும் இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வை நாங்கள் கொண்டாடுதல் என்பது சுவாமி விவேகானந்தரின் இந்த சரித்திர நிகழ்வை நாம் கொண்டாடுதல் என்பது அவரின் புகழ் பாட முயற்சி அல்ல. அந்த பேரொளி சூரியனின் ஒளி கிரகணங்களில் இருந்து எங்கள் வாழ்வுக்கால ஆன்மீக வெள்ளியங்களை உயிர்த்தட செய்யும் ஒளிக்கீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் இந்த விழாவினை பெருமகளோடு கொண்டாடுகின்றோம். உலகின் இருண்ட பக்கங்களில் எல்லாம் சுழன்றடித்த சூரியனாக நம் முன்னே பேரொழியாக நிற்கும் வீர துறவி, அந்த ஒளி பொருந்திய அந்த வீர துறவியினை நாங்கள் நினைவு கூறுவோமாக. இந்த நிகழ்வினை ஒளிமயமாக ஆரம்பித்து வைக்கமாக முதலில் மங்கள விளக்கேற்றல் நிகழ்வானது இடம்பெற இருக்கிறது. அதற்கு முதல் சுடரை ஏற்றுவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இன்று ஆசிரியை வழங்க இருக்கின்ற ஸ்ரீமத் சுவாமிஜி தக்ஷஜானந்தஜி மகாராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல் சுடரை ஏற்றி ஒளிமயமாக இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்காக அடுத்த சுடரை ஏற்றுவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம் எமது நிர்வாகத்தின் பணிப்பாளர் கலாநிதி புளோரன்ஸ் பாரதி கிரணி அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மேலும் சுடரை ஏற்றுவதற்காக. அடுத்த சுடரை ஏற்றுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது எமது நிர்வாகத்தின் பிறகி பதிவாளர் திரு தூணா விஜயகுமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மேலும் சுடரை ஏற்றுவதற்காக. இசைத்துறை தலைவர் கலாநிதி நிர்மலேஸ்வரி பிரசாத் அமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சுடரை ஏற்றுவதற்காக நடன நாடகத்துறையின் தலைவர் கலாநிதி தக்சாயினி பிரபதேவன் அமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மேலும் சுடரை ஏற்றுவதற்காக நிர்வாகத்தின் கற்புல தொழில்நுட்பத்துறை தலைவர் கலாநிதி சுனா சிவரத்தினம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலும் சுடரை ஏற்றுவதற்காக இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் காலநிலை மத்திய கல்லூரியின் ஆசிரியை திருமதி அருந்தவாணி அமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலும் சுடரை ஏற்றுவதற்காக கலாநிதி சியாமலாகி கருணாகரன் அமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த சுடரை ஏற்றுவதற்காக கலாநிதி உசாதி துரைசிங்கம் அமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலும் சுடரை ஏற்றுவதற்காக நிர்வாகத்தின் மாணவர் ஒன்றியத்தின் ஒன்றியத்திலிருந்து ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். அத்தோடு நிர்வாகத்தின் இந்து மாணவர்களுடைய தலைவர் அல்லது செயலாளரை அன்போடு அழைக்கின்றோம் சுடரேற்றி இந்த நிகழ்வினை ஒளிமயமாக ஆரம்பித்து வைப்பதற்காக. அடுத்து சுடரை ஏற்றுவதற்காக நிர்வாகத்தின் கல்வி சாரா ஊழியர்கள் சார்பில் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம் மங்கள விளக்கு ஏற்றுவதற்காக. மங்கள விளக்கேற்றி நிகழ்வினை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்து அனைவருக்கும் மிக்க நன்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இங்கே இடம்பெற இருப்பது வரவேற்பு நடனம். இதனை வழங்குவதற்காக நிர்வாகத்தின்
நடன நாடகத்துறை மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த வரவேற்பு நடனத்தினை திருமதி தர்மிகா ஜெயதீஸ் நடன நாடகத்துறையின் விரிவுரையாளர் திருமதி தர்மிகா ஜெயதீஸ் அவர்கள் நிறையாக செய்திருக்கிறார். அதற்கு இது ஒரு வரவேற்பு நடனம்.
மாணவர்களுக்கும் அதனை நெறிப்படுத்திய விரிவுரையாளர் திருமதி தர்மிகா ஜெகதீஸ் அவர்களுக்கும் எமது நன்றிகள். அடுத்து விடப்படையப்போது வரவேற்பேன். இதனை நிகழ்த்துவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம் நடன நாடகத்துறையின் இசைப்பிரிவு போதனாசிரியர் திரு சுரேந்திரா நரேந்திரா அவர்களை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்தா அளவிற்கு எழுதுவதால் நடத்தப்படுகின்ற சுவாமி விவேகானந்தரின் இலங்கை விஜயத்தின் 125வது ஆண்டு நிறைவு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருகவென வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வு இங்கே இடம்பெறுவதற்கு மூலகாரணமாக அமைந்து நமக்கு அனுமதியும் அளித்த நமது நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி திருமதி கோரன்ஸ் பாரதி கனடி அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று இந்நிகழ்வுக்கு வரவேற்கின்றேன். அத்துடன் சுவாமி விவேகானந்தரின் இலங்கை விஜயத்தின் 125வது ஆண்டு நிறைவு விழாவினை நிறுவனங்கள் தோறும் சுவாமிஜி தக்ஷயானந்தாஜி மகாராஜ் அவர்களின் பணிப்பின் பெயரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நமது நிறுவனத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று சுவாமிஜி அவர்களின் வேண்டுகோளின் பிரகாரம் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்நிகழ்வுக்கு வந்து ஆசிரியரை வழங்க இருக்கின்ற ஸ்ரீமத் சுவாமி தக்ஷயானந்தாஜி மகாராஜ் அவர்களையும் வருகவிருக்க என்று வரவேற்கின்றோம். நமது சிறப்பு அழைப்பின் பெயரில் சுவாமி விவேகானந்தரை பற்றி பேசுவதற்காக காரைக்குடியிலிருந்து வருகை தந்துள்ள திருமதி நந்தவாணி ஆசிரியை அவர்களையும் இன்னவர்களுக்கு வருகவர்கள் என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வின் இன்னும் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர் நமது பிரதி பதிவாளர் திரு விஜயகுமார் ஐயா அவர்களையும் வருகவர்கள் என வரவேற்கின்றோம். நமது நிறுவனத்தின் துறை தலைவர்கள் நடன நாடகத்துறை தலைவர் கலாநிதி தக்ஷாயணி பரமதேவன் அம்மணி அவர்களையும், இசைத்துறையின் தலைவர் கலாநிதி நிர்மலேஸ்வரி பிரசாந்த் அம்மணி அவர்களையும், கட்டிடத்துறையின் தலைவர் கலாநிதி சுனா சிவரத்னம் ஐயா அவர்களையும், ஏனைய சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் போதனாசிரியர்கள், தற்காலிக விரிவுரையாளர்கள், தற்காலிக போதனாசிரியர்கள், மாணவர்கள், கல்விசாரா ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது இந்த வரவேற்பு உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. மிக்க நன்றிகள். அடுத்து ஆசிரியரை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் சங்கத்தின் பொது முகாமையாளர் ஸ்ரீமத் சுவாமிஜி தக்ஷயானந்தஜி மகாராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ஆசிரியரை வழங்குவதற்காக. அனைவருக்கும்
இவர்களைக்காத நன்றிகள், வணக்கம். ஒரு அற்புதமான நிறுவனத்தை பார்த்தோம். சுவாமி விவேகானந்தர் கூறுவது வெறும் ஏட்டறிவு கல்வி அறிவால் ஒருவன் பண்புள்ளவனாக ஆக முடியாது. யூ ஸ்கிராச்சிங் ஹியர் பிட் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றார். கொஞ்சம் அந்த அறிவுனால் கல்வி அறிவு வந்து தோல் அளவு தான். கொஞ்சம் சுரண்டி பார்த்தால் மிருகத்தனமான மனிதர்கள் வெளியே வருவாங்க. கலாச்சாரம் பண்பாட்டை கட்டி காத்து கொண்டிருக்கும் இந்த நிறுவனத்தால் செய்யப்படும் இந்த உன்னதமான பணியில் சுவாமி விவேகானந்தர் வெறுவி ஆரம்பித்து வைத்த இந்த கலாச்சார பண்பாட்டுக்கான ஒரு அடித்தளம் என்று சொல்லலாம். அது பொருத்தமாக ராமகிருஷ்ண மிஷன் இலங்கை ஸ்தாபகர் சுவாமி விபுலானந்தர் பெயரால் அமையப்பட்டது இன்னும் சிறப்பு. நிறைய பேர் நின்றுட்டீங்க, கதைகள் இல்லையா, கதைகள் இல்லையா? ஒரு காலத்தில் இது ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். இது ராமகிருஷ்ண மிஷனோட காணியாக இருந்தது, இப்பயும் ராமகிருஷ்ண மிஷன் காணியாக தான் இருந்தது. அங்கே உள்ள ஆசிரமத்திலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இந்த முடிவு வரைக்கும் ராமகிருஷ்ண மிஷன் காணியாக இருந்தது. நடுவில் வந்து யார் பெயரால் இந்த அரங்கம் இருக்கிறதோ ராசத்திரை கேட்டுக்கொண்டது இருக்கிறாங்க. சுவாமி ஜீவநாதிந்தரன் பேமாற்றம் இந்த காணியை கொடுத்து உண்டதாக பிறப்பத பிற்பாடு தான் இந்த கேர்ள்ஸ் ரூமில் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த காலத்தில் இது ஒன்றிணைந்த நிறுவனம் தான். இப்பயும் அந்த தொடர்பு எடுப்பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டோம். எங்கெங்கேயோ மலையகம் கண்டி பன்னீரா மன்னார் ஜாஃபா போன்ற இடங்களும் நிகழ்ச்சி இருந்துச்சு. பக்கத்தில் உள்ள பக்கத்து வீடு சொல்லலாம் இல்லையா, அண்டை வீடு இல்லை அண்டை நிறுவனம் இங்கே செய்யாமல் போனால் எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் இங்கே முதல்ல செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யணும்னு கேட்டுக்கொண்டோம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையும் இது ஏற்பாடு செய்யறதுக்காக எந்தளவுக்கு கஷ்டம்னா நிதி தான். இந்தியாவிலேருந்து ஃபோன் வந்தது, இங்கே இளைஞர் ரொம்ப கஷ்டமாக அப்படின்னு கேட்டாங்க. சொன்ன ஆமாம், எங்களோட சந்திக்கை ராமகிருஷ்ண விஜயம் வேதாந்த கேசரி போன்ற சந்திக்கு இங்கே 80 ரூபாய்க்கு விற்கிறோம். இலங்கையில் டீலிருந்து 100 ரூபா 50 பக்கம் உள்ள அந்த சந்திக்கு வந்து 80 ரூபா டீ வந்து 100 ரூபா இதுதான் இலங்கையோட தற்போது நிலைமை அப்படின்னு சொன்னேன். இந்த கஷ்டத்துலேயும் நம்ம அந்த நிகழ்வு நடத்துகிறோம். ஏன்னா இந்த கருத்துக்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் சுவாமி விவேகானந்தர் போதனைக்கு வரலாம்னு சொல்கிறேன். கர்நாடக சங்கீதம் போலவே இந்துஸ்தானி இசை இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுவாமி விவேகானந்தர் வந்து பெரிய ஒரு இசை வல்லுநர், இந்துஸ்தானி வல்லுநர். துருபத் அப்படிங்கிற இசையில் ரொம்பவும் சிறந்தவர், ரொம்ப கஷ்டமான பாடல்கள் அது கடைசியில் சொல்கிற ஒரு பாட்டு. அப்புறம் பக்கவாத்தியங்கள் நிறைய தெரியவர்கள். சொல்லப்போன ஒரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தர் வந்து பக்கவாத்தியம் எடுத்து அங்கே போன இருக்கும். அதை வாசிக்கும் போது நிறைய பேர் முகம் போனாலும் டிக்ரெஸ் செஞ்சுலாம் கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு தான் வாசிப்பாங்க இல்லையா. சில பேர் கண்மணி பழக்கம் இருக்கு. அது பார்த்து சுவாமி விவேகானந்தர் சொன்னால் எந்த வந்து முகபாவமும் இல்லாமல் முகம் போடாமல் அஷ்டம் போடாமல் விடுதலத்தை வாசிங்க அப்படின்னு பாவத்தோடு வாசிக்கும் போது இப்படி வரும் அப்படின்னு அந்த இசை வல்லுநர் சொன்னார். உடனே சுவாமி விவேகானந்தர் அந்த பக்கவாத்தியம் வாங்கி அவர் பாடிக்கிட்டு அதுவும் சாதாரண பாட்டு கிளாசிக்கல் மியூசிக் இந்துஸ்தானி பாடிக்கிட்டு அந்த பக்கவாத்தியம் வாசித்தார். சில சட்டத்தில் அவர் பாட பாட வாசித்தவங்களுக்கு வந்து கையில் மறந்து போயிடுச்சு. 7 8 தொடர்ந்து பாடுவார். அப்படிப்பட்ட ஒரு இசை கலைஞர் எல்லாமும் மெய் மறந்து கேட்கக்கூடிய சங்கீதமாக இருந்தது. சுவாமி விவேகானந்தருடைய
செய்தியை கொண்டு வருவதற்காக இந்த நிறுவனத்தின் இந்த ஏற்பாடு செய்திருக்கும் சொன்னேன். அது என்ன செய்தி? சுவாமி விவேகானந்தர் படிச்சீங்கன்னா இதுதான் நமக்கு உள்ள செய்தி அப்படின்னு ஒன்று தோன்றும், புரிதல். எல்லாருக்கும் ஒரே செய்தி ஏற்றதாக இருக்காரு. சுவாமி விவேகானந்தர் படிச்சு பாருங்க, அவர் வழிபடுவதற்காக ஏற்பட்ட இன்னொரு தெய்வம் கிடையாது, அவரை படித்து பின்பற்றுவதற்காக ஏற்பட்ட ஒரு மாமனிதர். உங்களுக்கு படிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்குள்ள ஒரு தீப்பொறி வரும், இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு சிறந்த கருத்து அப்படின்னு தோன்றும். அதை பின்பற்றுங்க, அவ்வளவுதான். முன்னாள் ஜனாதிபதி, இந்தியாவுடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர் சொல்றார், எனக்கு சுவாமி விவேகானந்தர் ரொம்ப பிடிச்சது இந்த கருத்து, மை நேம் ஷுட் நாட் பி மேட் ப்ராமினன்ட், இட் இஸ் மை ஐடியாஸ் தட் ஐ வாண்ட் டு பி ரியலைஸ்ட் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னதை அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதாவது என் பேரை பிரபலப்படுத்த வேண்டாம், அதற்கு பதிலாக என் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்துங்கள், செயல்படுத்துங்கள், அதுதான் நான் விரும்புவது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அதுதான் வேண்டியது. அதுல இருந்து ஒரு நிகழ்ச்சி சொல்லணும், ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இன்னைக்கு கூட வேடிக்கை சொல்லியிருந்தேன், நிறைய பேர் இங்கே படிக்கிறதுக்காகவும் பாடுறது கத்துக்கிறதுக்காகவும் கச்சேரி செய்வதற்காக அல்ல, கச்சேரியில் செய்வதற்காக, கச்சேரி செய்வதற்காக நிறைய பேர் விரும்புவதில்லை. அதிகபட்சம் நிறைய பேர் இது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு ஜிஏ ஒர்க் பண்ணுற கச்சேரியில் சேர்வதற்காக இந்த பாடல் பாடலின்னு சொல்லியிருக்கீங்க. ஏனென்றால் போராட்டத்துக்கு நம்ம வந்து முயல்வதில்லை, போராட்டமாக நம்ம ஒதுங்கிறோம். இப்போ இளைஞர்கள் தற்போதைய நிலைமை போராட்டம் தினசரி வாழ்க்கையாயிடுச்சு, அதில் இந்த கதை ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் வந்து பரிவிராஜ துறவியாக, அதாவது சஞ்சரிக்கும் துறவியாக காசிக்கு சென்றபோது ஒரு கோயில் போகைக்கு வந்தபோது ஒரு பக்கம் பெரிய மதில் சொல்லு, மூணு பெரிய மதில் சொல்லு வச்சுருந்தேன். இந்த பக்கம் போக முடியாத காடு, கங்கை நீர், எங்கேயுமே ஓட முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் பெரிய குரங்குகள் ஒன்று ரெண்டு கிடையாது, நூற்றுக்கணக்கான குரங்குகள். இது கொஞ்சம் வேகமாக நடந்தார், சுவாமி விவேகானந்தருக்கு பயமாயிடுச்சு. ஓடி வந்து கடிக்க ஆரம்பித்தனர், கீற ஆரம்பித்தனர். சுவாமி விவேகானந்தர் ஓட ஆரம்பிச்சார், என்ன செய்யணும்னு தெரியல. அப்போது வயதான சாது சன்னியாசிகள் இருந்தாலும் ஃபேஸ்புக் குரூப் ஓடாதீங்க, அதை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே திரும்பி பார்த்தோன்னே குரங்குகள் ஓட்டம் எடுத்து ஓடின. அதான் நீங்க பிரச்சனைகள் கண்டு ஓடினா உங்களை துரத்தி வந்து அடிக்கும் பிரச்சனைகள், அதை எதிர்த்து நின்னா பிரச்சனைகள் ஓடி விடுத்துங்க, இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் மீண்டும் மீண்டும் அவர் போதனைகள்ல சொல்றாரு. இது முக்கியமான ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து, நீயே உன் எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்கிறாய், யூ ஆர் த மேக்கர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. இது முக்கியமான கருத்து. ஜோசியத்தை பார்க்குறோம், பேர் வைக்கிறதே ஜோசியத்தில் தான் ஆரம்பிச்சது, அதில் நிறைய தமிழ் வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகளை போட்டு ஆனால் அர்த்தம் இல்லாமல் போயிடுது. நிறைய நம்மளுடைய பெயர்கள்லாம் நியூமராலஜி பார்த்து வைக்கிறோம். சொல்லப்போனால் சைனீஸ் பேர் கொஞ்சம் எளிமையாக போகிறது, நம்ம பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட பேர்கள்லாம் நான் கேள்விப்படுறேன். அதெல்லாம் நம்பாம உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க மாற்ற உள்ளதாக இதுக்கு ஒரு அழகான அற்புதமான கதை உங்களுக்கு கேளுங்க. ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட் பெயிண்டர், அவர் வந்து குழந்தை இயேசுவை வரையணும்னு ஆசைப்பட்டார். குழந்தை இயேசு நம்ம கிறிஸ்டர் போலே அந்த முகம் கள்ளக்காடும் அறியா அறியாத பால்வடியும் இந்த அழகான முகம், அப்படிப்பட்ட ஒரு லைஃப் மாடல் உங்கள் வரையில நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். மாடல் கிடைச்சா நல்லது சொல்லி தேட ஆரம்பித்தார். ஒரு அழகான சிவன் கிடைச்சார், முகம் அவ்வளோ அழகாக இருந்தது, தெய்வீக கலையோடு இருந்தது. அதை பார்த்து வரைய ஆரம்பித்தார், வரைஞ்சிட்டு அது குழந்தை இயேசு அப்படின்னு பேர் இட்டார். வெளிநாட்டில் எடுத்துக்கா சொல்கிறாங்க. பிற்பாடு அடுத்ததாக தேடியது சாத்தான், இப்போ குழந்தை இயேசு அழகாக வரைஞ்சார். அடுத்தது அவர் வரைய வேண்டிய சாத்தான், அழகான குழந்தை தேவையில்லை,
பயங்கரமான பார்க்கவே கொடூரமான முகம் தேவைப்பட்டது. அதற்காக எங்க போய் தேடினார், ஜெயிலில் போய் தேடினார். ஜெயிலில் கொலை குற்றம் எல்லாம் செய்தவங்க மொத்தமாக பார்த்தார். ஆனால் இது திருப்தி ஏற்படும்படி ஒரு முகமும் தென்படல, அந்த அளவுக்கு உலகத்தை தேடினார். சாத்தாங்கிறது உலகின் தீமைகளின் ஒட்டுமொத்த உருவம், அதனால பார்க்க பயங்கரமாக மொத்தம் உடைந்து போகணும். அப்படி தேடும்போது அவர் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு, அவருக்கு மாடல் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் இவர் வந்து விளம்பரப்படுத்தினார், இது போல நான் நிறைய இடத்துல தேடிட்டு இருக்கேன், யாராவது கொடுத்த இப்படிதான் எனக்கு தேவைப்படுது இருந்தார். அப்போ ஒரு நாளுக்கு ஒரு ஆள் வந்தார், அவரை பார்த்தோன்னே இவர் பிடிச்சு போயிடுச்சு. முகத்தில் அப்படி ஒரு கொடூரமான கோடுகள், கொடூரம் அவர் கண்ணிலேயே தெரிஞ்சது. ஆனால் அவர் வந்து ஜெயிலில் இருந்தார், மாடெல்லாம் விட்டுட்டு வந்திருந்தாங்க. பார்த்தாரு அருமையாக இது தேவையான படங்கள்லாம் கொடுத்துட்றேன், நான் வரையறேன் அப்படி சொன்னபோது அந்த கொடூரமான முகத்திலிருந்து கண்ணீர் வழி ஆரம்பிச்சது. அவர் கண்கள்லேருந்து கண்கள் பெரிய கண்ணீர் பெரிய வழிந்தது. அப்போ சொன்னார், 10-15 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை இயேசுவார் என்னதான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, குழந்தை இயேசுவார் மாடலாக வரைஞ்சது என்னதான், அதுக்கு புத்தி பேத வைத்து பல தீய சகவாசத்தினால நான் பல தீய வழிகளில் போய் திருட்டு கொலை குற்றம் நான் செய்யாத குற்றமே கிடையாது. இப்போ ஜெயிலிருந்து நான் பரவல வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். வாயடிச்சு கேட்டார், பார்த்து குழந்தைய சுட்டு மாடலாந்தவரே சாத்தானுக்கும் மாடலாக வேண்டிய நிலைமை இதில் என்ன தெரியுது, நம்ம கைகளில் தான் அந்த உன்னதமான எதிர்காலம் இருக்கிறது, நாம் நினைத்தால் அதனை உருவாக்க முடியும். அடுத்ததாக சுவாமி விவேகானந்தர் சொல்லிய கூறிய அந்த கருத்துக்களை ஒரு கதை மூலம் விளக்க விரும்புகிறேன். இங்கே மலைகள் குறைவு, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பக்கம் இந்த காஞ்சிபுரத்தில் பார்த்து பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கும், கற்களாக இருக்கும், அதில் இருந்தால் சிலை கடித்து எடுப்பாங்க. இங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியல, இலங்கையில் நான் பார்த்தது கிடையாது. வரைக்கும் சிற்பம் செய்வதற்கு மலைகள் கிட்ட போய் தேடுவாங்க, பொருத்தமான கல்லை தேடுவாங்க. அதுபோல் ஒரு பெரிய சிற்பியும் அவர் சீடர்கள் போனாங்க, போனபோது ஒரு பெரிய பாறை விழுந்தது. ஆனால் இவரை பார்க்கறதுக்கு சீடர் பார்க்கறதுக்கு அது கரடு கொண்டாடும் ஒரு கல்லாக தான் தெரிஞ்சது. அவருடைய குரு சீடர் இந்த சிற்பி சொன்னாரா, இது பொருத்தமான கல்லாக இருக்குது, இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டார். அப்புறம் அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு, சீடர் அதை பற்றி மறந்தே போயிட்டார். பல மாதங்களுக்கு பிறகு அந்த பாறைகள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எடுத்துகிட்டு போனமே அதை பார்க்குறியான்னு சொல்லிட்டு காட்டினார். அழகான கிருஷ்ணத்திலே புல்லாங்கல் வாசிக்கிறார்கள், பின்னாடி பசு நிற்கிறது. இப்படி விட்ட அற்புதமான சிலையை இந்த பாறைகள் என்ன செஞ்சீங்க, அவ்வளோ கருணப்படாமல் கல்லிருந்து பாறையில் என்ன செஞ்சீங்க அவர் கேட்டார். அதுக்கு சொன்னார், ஆமாம், எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த கல்லில் பண்ணுறாங்க? அப்போ அந்த சிற்பி சொல்லலாம், இதான் உன்னதமான சிற்பம் சிற்பக்கலை. நான் பார்த்தபோது எனக்கு கிருஷ்ணரும் புல்லாங்குழலும் பசும் தான் தெரிஞ்சது, அதை வரைச்சிட்டு கல்லெல்லாம் எடுத்துட்டேன், எது எது மூடி கிடந்ததோ அதெல்லாம் செதுக்கி எடுத்துட்டேன், எடுத்தபோது கிருஷ்ணர் வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொன்னார். இதே தான் சமயக்காலம் சொல்கிறேன், நமக்குள் எல்லையற்ற ஆற்றல் புதைத்து கிடைக்கிறது, எல்லையற்ற ஆற்றல் தெய்வீகம், அந்த ஆற்றலை வெளிப்படுத்தினால் வெளிக்கொணர்ந்தால் நாம் எல்லோரும் உன்னதங்களை அடைய முடியும். இப்போ பொதுவாக தெய்வீகம் தான் நம்ம நினைக்கிறோம், சாமியார் என்ன போல ஒரு சுவாமியார் என்ன திறந்துட்டு போகிறது அப்படி அப்படி கிடையாது. சுவாமி விவேகானந்தர் சொன்ன மதம் வந்து டைனமிக் ரிலிஜன், நீங்கள் எந்த துறையாக தான் சாதிக்க வேண்டும் என்றால் சுவாமி விவேகானந்தர் படித்தான் போதும். எதனையும் சாதிக்கும் வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது, உறங்கி கொண்டிருக்கிறது, அதை கொண்டு வார்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்ததா இந்த நிறுவனத்தின் பேரில் இருக்கிறதுனால சுவாமி எப்படி அதை பற்றி ஒரு நிகழ்ச்சி சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சுவாமி கூட உங்களுக்கு தெரியும், பெரிய மேதை இசை மேதைகள் தியோரட்டிக்கல் மியூசிஷியர், இலங்கையிலிருந்து அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. இமயமணியில் அவருக்கு பிரபுத்த பாரதாங்கிற பத்திரிகையோட ஆசிரியராக பொறுப்பெடுத்து போனார். பொதுவாக இது உலகில் கற்றுகளை பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொமோஷன் ஆகிறாங்க, அதனால் அவர் கூட போனவங்க கொழும்புல அவரை
வெளியே போகிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்களா, இந்த ரொம்ப பிஸ்டீஜியஸான பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிது, ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிகையோட ஆசிரியர் ஆகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சுவாமி எப்படி அவர் சொன்னாரா, நம் வாழ்வது சிறிய தீர்வு, நம்மளுடைய எண்ணங்களும் குறுகியது, நம்ம உலகத்துக்கு சென்று மனிதர்களின் மற்ற விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவர் சொன்னதோட பொருள் என்னன்னா, நான் வந்து கற்றுக்கொள்வதற்காக போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மேதை, பல்துறை மேதை, அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இசை, முத்தமிழ் வித்தர், இதெல்லாம் கடந்து பெரிய ஞானியாக இருந்தார். இருந்தாலும் எப்படி சொன்னார், நாம் இந்தியாவுக்கு போவது வந்து பரந்த உலகத்தை பார்த்து அதை கற்றுக்கொள்வதற்காக, நீங்களும் அதை செய்ய வேண்டும் சொன்னார். ஸோ விவேகானந்தர் இதை தான் சொன்னார், எக்ஸ்பேன்ஷன் இஸ் லைஃப், கான்ட்ராக்ஷன் இஸ் டெத் அப்படின்னு சொன்னார். பறந்து விரிவது தான் வாழ்க்கை, சுருங்குவது, குறுகுவது, உங்களுக்கு நீங்களே எல்லைகளை வகுத்துக் கொள்ளும் போது நீங்கள் மரணத்தை எதிர்நோக்கியீர்கள், மரணத்தில் மரணித்தவர்களாக கருதப்படுகிறீர்கள் அப்படின்னு சொன்னார். இதை பார்க்கும்போது நமக்கு இப்போ தற்போதைய இலங்கை நிலைமை என்ன தோணும், சிங்களத்துக்கு ஒரு பாடம் அமைப்போம் பாரதியார் பண்ணார். இப்ப உலகத்துக்கே நம்ம பாடம் பண்ணாதான் தாக்கு பிடிக்க முடியுங்கிற நிலைமையில இருக்கும். சிங்களத்துக்கு பாடம் அமைப்போம், இந்தியாவிலிருந்து பாடத்தை அமைக்கிறத பத்தி பாரதியார் பண்ணார். இப்ப உலக உள்ள அத்தனை நாடுகளும் நம்ம பாடம் அமைச்சாதான் இலங்கை இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமையில வந்திருக்கும். சுவாமி விவேகானந்தர் இந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நிறைய புத்தகங்கள்ல வெளி நூல்கள்லாம் இருக்குது, அதை படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு எது பிடித்தமாக இருக்கிறதோ அதை பின்பற்றுங்க. நடிகர் விவேக் வந்த போது சொன்னாருங்க, ஐடியா ட்ரீம் ஆஃப் இட் அண்ட் திங்க் ஆஃப் இட் ஆல்வேஸ் டில் இட் மிங்கிள்ஸ் வித் யுவர் பிளட் அப்படிங்கிற கருத்து அவர் ரொம்ப பிடிச்சதாக சொன்னார். அதாவது அவர் ஆடிட்டராக ஆகல, நடிகராக குழப்பம், அவங்க அம்மா வந்து ஆடிட்டராக சொல்கிறாங்க, இவருக்கு சினிமா துறையில் போய் வசனம் எதுவும் ஆசை. அதெல்லாம் சொன்னாரா அவங்க அம்மா கிட்ட, இவரோட அவரோட உண்மையான தேர்வு விவேகானந்தர், சினிமாக்காக விவேகானந்தர் கேட்டார். அவர் சொன்னார், ஒரு வருடம் எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து சுவாமி விவேகானந்தர் படித்தாங்க. அப்போ இந்த கருத்து டேக் அப் ஐடியா, ஒரு சிந்தனையை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை கற்பனை செய்யுங்கள், கனவாக்கிக் கொள்ளுங்கள், அது உங்கள் இரத்தத்தில் எலும்பி ஒன்று வரை சிந்தித்துக் கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னார். அவருக்கு இதை பிடிச்சிருந்தார், நமக்கு சின்ன வயதுலேருந்து இது ஆசை, திரைத்துறையில் ஏற்படும், அதனால இந்த ஆடிட்டராவது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு சினிமா நடந்ததாக சொன்னார். அதே போல் எந்த துறையானாலும் சுவாமி விவேகானந்தர் படித்தீங்கன்னா உங்களுக்கு உத்வேகம், உற்சாகம் வரும், நீங்கள் அந்தந்த துறையிலையும் உங்களால் சாதிக்க முடியும். நீ இசைத்துறையில் இருக்கிறதுனால நான் ஒரு கருத்து சொல்கிறேன், முத்துசாமி தீட்சிதருடைய அந்த பாடல் அகிலாண்டேஸ்வரி பாடல் கேட்டிருப்பீங்க, எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, கேட்டிருக்கீங்களா, கை தூக்கமாகும், ஆசிரியர்கள் தெரிஞ்சிருக்கோம், மாணவர்கள் தெரியுமா, முத்துசாமி தீட்சிதர் கர்நாடக சங்கீதத்தை வளப்படுத்துவதற்காக காசி கல்கத்தா போன்ற இடங்கள்லாம் போனார். அங்கே உள்ள சங்கீதத்தை எடுத்துக்கிட்டு அந்த கர்நாடக சங்கீதத்துக்கு தகுந்தாப்போல மாற்றி அமைத்து ஒன்றிணைத்தார். அதுதான் அவருடைய பெருமை. நாங்கள் வந்து கல்கத்தாவில் வந்து காளி பெற்று ஒரு பாட்டு பாடும், அது இப்படி தான் ஆரம்பிக்கும், ஜெய் ஜெயந்திங்கிறா அது தொன்பி அப்படின்னு ஆரம்பிச்சோம், தொன்னார் பாரா அப்படி ஆரம்பிச்சோம். இந்த பாடலை எனக்கு கேட்டபடுத்து அப்புறம் திடீர்னு தோன்றியது அகிலாண்டேஸ்வரிங்கிற பாடலை கிட்டத்தட்ட இதே சாயத்தை தான் அமைச்சிருந்தாரு. அது வந்து சாப் சௌத்தான்னு சொல்லுவாங்க கர்நாடக சங்கீதத்தில் கிடையாது, சௌத்தால் இந்த பாட்டை கேட்டீங்களா, பெங்காலி பாட்டு அந்த பாட்டு பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் தான் வித்தியாசம் என்னன்னா, அது ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் பார்க்காது, இது கர்நாடக சங்கீதம் பார்க்கணும். ஜெய ஜெயந்திங்கிற ராகத்தை முத்துசாமி தீட்சிதர் வி ஜெயந்தி, அது ரெண்டு ஜெய ஜெயந்தி வந்தால வி ஜெயந்தி ராகத்தோட பேரை மாற்றி அதை பாடினார். இப்போ கர்நாடக சங்கீதத்தில் வளம் சேர்க்கப்பட்டு
அதுபோல தான் பரந்து உலகத்துக்கு சென்று அங்குள்ள விஷயங்கள் கற்றுக்கொண்டு நமதாக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் சுவாமிக்கு அதனுடைய சிந்தனை. நம்ம வந்து பரந்த உலகத்துக்கு சென்று நம்மளால் என்னென்ன கற்றுக்கொள்ள முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையிலும் கலாச்சாரத்திலும் இணைத்தால் நாம் வெற்றி பெறுவோம். இந்த நிகழ்ச்சி அற்புதமான நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், நிர்வாக பணிப்பாளர் ஃபிலிசர் ஐயா, ஆசிரியர்கள், மாணவர்கள், துறைசாரா பணியாளர்கள் அனைவருக்கும் ராமகிருஷ்ணன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிந்தனையை எடுத்துக் கொள்ளுங்கள், அதனை கனவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மனதில் இரத்தத்தில் அதனை எழுதிக் கொள்ளுங்கள், நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். உத்வேகம் தரக்கூடிய வார்த்தைகள் சுவாமிஜி விவேகானந்தருடையவை. அருமையான ஒரு ஆசிரியரை வழங்கியிருக்கக்கூடிய மட்டக்களப்பு ராமகிருஷ்ணன் பொது முகாமையாளர் ஸ்ரீமத் சுவாமிஜி தக்ஷஜானந்தி மகாராஜ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து தலைமை உரை. இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்ற எமது நிர்வாகத்தின் பணிப்பாளர் கலாநிதி புளோரன்ஸ் பாரதி கெனடி அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தலைமை உரையாற்றுவதற்காக. சுவாமி விபுலானந்த அழகை கட்டுரை நிறுவனத்தால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தரின் இலங்கை விஜயத்தின் 125வது ஆண்டு நிறைவையொட்டியதான இந்த நிகழ்விற்கு எங்களின் நிர்வாகத்திற்கு வருகை தந்து எங்களுக்கு ஆசிரியை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீமத் சுவாமி தக்ஷஜானந்தி மகாராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய இறுதி பிரதி பரிவாளர் மற்றும் துறை தலைவர்கள், எங்களுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர்கள், விரிவுரையாளர்கள், போதனாசிரியர்கள் மற்றும் இந்த நிகழ்விற்கு சிறந்த ஒரு சிறப்புரையை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய காலதீபம் மத்திய கல்லூரியுடைய ஆசிரியர் திருமதி அருண்பவானி அவர்களுக்கும், எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும், இது கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறி உங்கள் அனைவரையும் விழித்தவளாக. உண்மையில் சுவாமி அவர்கள் கூறியதை போன்று இன்றைய நாளில் நாங்கள் பக்கத்தில் ராமகிருஷ்ண மிஷனுக்கு அருகில் இருந்து ஒரு எங்களுடைய ஒரு தாய் வீடு மாதிரி இருக்கக்கூடிய எங்களுடைய பக்கத்தில் இருந்து கொண்டு நாங்கள் இந்த விழாவை மிக மிக சிறப்பாக செய்யாவிட்டால் யார் செய்வது என்ற கேள்வி எங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. சுவாமிஜி எங்களை அழைத்து இதனை நாங்கள் இலங்கையில் பல்வேறு இடங்களிலும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சுவாமி விபுலானந்த அழகிய கற்கை நிர்வாகத்திலும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களை இணையமாக கேட்டுக்கொண்டதற்கு அமைய உடனடியாக இதனை இறங்கி நாங்கள் செய்ய வேண்டும் என்று முழு மேலருடன் ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரு சுரேந்திரா நரேந்திர அவர்களுக்கும், திரு நடனத்துறையுடைய போதனாசிரியர் விரிவுரையாளர்கள் அனைவருக்கும், உண்மையில் அவர்கள் தங்களுடைய ஒரு மனம் வைத்து இதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இதில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த ஆசிரியர் ஆடிட்டோரியம் நாங்கள் இப்பொழுது அதனை மீள் உருவாக்கத்திற்காக நாங்கள் கையளித்திருக்கின்றோம். அந்த வகையில் முந்தைய நாளில் நாங்கள் கட்டாயத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களையும் நாங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறுத்திவிட்டு எங்களுடைய மற்ற மாணவர்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் போய் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் நாங்கள் கட்டாயமாக நிச்சயமாக இதனை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த நிகழ்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வு உண்மையில் எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமையான நிகழ்வாகவே நான் கருதுகின்றேன். இந்த நிர்வாகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் இந்த நிர்வாகத்திற்கு வருவதற்காக நான் நிற்கின்ற ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்ஸ் ஆசீர்வாதம் உடையவர்கள். ஆகவேதான் அவர்கள் இந்த நிர்வாகத்திற்குள்ளே மாணவர்களாக இங்கு வருகின்றார்கள் தங்களுடைய உயர்கல்வியினை தொடர்வதற்காக. இந்த நிலையிலே நாங்கள் எங்களுடைய இந்த சுவாமிகளுடைய இந்த ஒரு வேண்டுகோள் கிடங்க அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு எங்களுடைய அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக பங்கு பெற்ற வேண்டிய ஒரு நிலைமை மாணவர்களுக்கும் உண்மையில் ஒரு பெரிய ஒரு கொடை என்றுதான் நான் கருதுகின்றேன். சுவாமி விவேகானந்தருடைய
அறிவுரைகளை இன்று எங்களுக்கு முன் எங்களுக்காக ஆசிரியர் வழங்கி சென்ற சுவாமி அவர்கள் நிறையவே சொல்லியிருந்தார்கள். குறிப்பிட்ட அளவு சொல்லுகிறவர்கள் நிறைய பாயிண்ட்ஸ் இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். உண்மையில் அவர் சொல்லியிருந்தோம், குறிப்பிட்ட ஒரு விடயம் நாங்கள் வலிமையாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இந்த காலகட்டத்திலே நிறைய புத்தகங்கள் எழுதி நிறைய புத்தகங்கள் விற்பனையாகிக் கொண்டிருக்கக்கூடிய ரவீன் சர்மா என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். அவர் எழுதிய ஒரு புத்தகம் லீட் வித்தவுட் டைட்டில், அதாவது நீங்கள் தலைமை தாங்கி கொண்டு செல்லுங்கள், பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்கள், வித்தவுட் டைட்டில், நான் தான் தலைவர் என்பதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் நீங்கள் தலைமை தாங்கி கொண்டு செல்லுங்கள். அந்த புத்தகமானது உலகளாவிய ரீதியிலே மிக மிக ஒரு ஒரு பிரபலியமான புத்தகமாக இருக்கின்றது. ஆனால் அதை நிற்க முன்னே துருவி ஆராய்ந்து பார்த்தீர்களானால் அதனுடைய அந்த பேசிக் கருத்து, அதாவது அடிப்படையான கருத்தினை முன்வைத்தவர் சுவாமி விவேகானந்தர். அவருடைய அந்த கருத்து தொழிற்பொருள் இருந்துதான் உண்மையில் அவர் அவருடைய புத்தகத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். மேலுமாக நீங்கள் பார்த்தீர்களானால் சுவாமி விவேகானந்தர் அவருடைய அவருடைய குடும்ப சூழல், அவருடைய குடும்ப சூழல் ஒரு ஆன்மீக சூழலாக இருந்ததன் காரணமாக அவர் அவருடைய வாழ்க்கையை அவ்வாறு ஆன்மீகத்துறையில் கொண்டு போனது மாத்திரமல்லாமல் அவருடைய அவருடைய தோற்றத்தை நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும், அவர் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் உடையவர். அவருடைய எண்ணங்களாகட்டும் சரி, அவருடைய உடல் வாக்காகட்டும் சரி, ஒரு கம்பீரமான தோற்றத்தை உடையவர். அவ்வாறு அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் மிகவும் காத்திரமாக மிகவும் தைரியமாக முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை தான் அவர் முன்வைத்துக் கொண்டிருந்தவர் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதில் நாங்கள் இன்று அவரை பற்றிய ஒரு நினைவு நாளை நாங்கள் இன்று மிக மிக சிறப்பாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நிறைய கருத்துக்கள் முன்வைத்திருந்தார் சுவாமி அவர்கள். அதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த அவல விஷயத்திலும் ஒரு கருத்தினை மாத்திரம் என்னுடைய மனதிற்குப்பட்ட ஒரே ஒரு கருத்தினை மாத்திரம் நான் உங்கள் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். மனிதர்கள் தெய்வீகமானவர்கள். இப்பொழுது சுவாமி அவர்கள் சொன்ன அதே மாதிரி, அதாவது நான் தான் சிறு வயதிலே இயேசு கிறிஸ்துவாக ஒரு மாடலாக இருந்தேன், நான் தான் ஒரு கொடூரமான சாத்தானாக வந்திருந்தேன் என்று ஒருவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இரண்டு கல்வர்களுமான வித்தியாசமான முகங்கள், அந்த இரண்டு முகங்களையும் கூட ஒருவருக்குள்ளே காட்டியிருந்தார். அதுதான் இன்றைய நிலை. உண்மையில் நாங்கள், அதாவது மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தெய்வீகமானவர்கள். ஆனால் நாங்கள் அந்த தெய்வீக தன்மையை நாங்கள் பல்வேறு பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் இழந்து விடுகின்றோம், அல்லது நாங்கள் அதை யோசிப்பதே இல்லை. எத்தனையோ விதமான விடயங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கின்றன. காலையில் பின்னேறம் அனுப்பப்படி இருக்கிறது. நான் நேற்று ஒரு லெக்சர்ஸ் எடுத்துக் கொண்டிருந்தேன், அவரிடம் கேட்டேன், உடனடியாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதானால் எது மாற்ற முடியும் என்று நினைக்கிறீர்கள், அதுக்குள்ள வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை கேளுங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுங்கள். அதில் இருந்தவர்கள் அனைவரும் அனைவரும் விரிவுரையாளர்கள். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் சொன்ன கருத்து இலங்கையுடைய பொருளாதாரம், நாளைக்கு என்ன விளைவிப்பாங்க பெட்ரோல் என்பது, நாளைக்கு என்ன விளைவிப்பாங்க டீசல் என்பது, கேஸ் இருக்குமா, நாளைக்கு ஒரு கடையில் டீ குடிக்க முடியுமா இருக்குமா, இப்படியெல்லாம் அவங்க கைத்துக் கொண்டிருந்தார்கள், சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைய நாளில் நாங்கள் இந்தியர்கள் ஒவ்வொருவரும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். விரும்பியோ விரும்பாமலோ இந்த மாதிரியான ஒரு ஒரு கட்டாயத்திற்கு நாங்கள் இருக்கின்றோம், கட்டுப்பட்டு ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். இன்று முதல் 10 மணித்தியாலம் மின்வெட்டு அறிவிக்கப்பட்டுவிட்டது. அதோட மட்டக்களை பொறுத்த மட்டும் பின்னரும் 2 மணியிலிருந்து 12 மணி மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லையா, ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மாத்திரம்தான் அவ்வாறாக சொல்லியிருக்கிறார்கள், மற்ற இடங்களில் விட்டு வந்து கொண்டிருக்கிறது. 10 மணித்தியாலம் மின்வெட்டு. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து மாணவர்களுக்கு இவன் சமூகத்திலும் கூட அவர்களுக்கு சுய தொழிலுக்காக வழங்கப்படுவது சோலரால, சோலார் அதாவது சூரிய வெப்பத்தினால மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய அந்த கேஜெட்ஸ். பொதுவாக தெரியும் என்று பார்த்தீங்கன்னா அனைத்து மாணவர்களின் மேலே வந்து இந்த சோலார் பேனல்ஸ் போட்டு கொண்டிருக்கிறார். என்னென்னா கூடுதலாக வெப்பத்தை எடுத்து அவர்கள் எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி அதனை மின்சார சந்தைக்கு அனுப்ப வேண்டும், அதை அனுப்புறா என்ற ஒரு முதலீட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். சமூகத்தி சமூகத்தை பெறுகின்ற குடும்பங்களுக்கும் அந்த மாதிரியான தொழில்நுட்பத்தில் கூடிய ஒரு வரவாகை பெறக்கூடிய ஒரு வழிகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்றைய அரசாங்கத்தினால். ஆனால் இப்பொழுது என்ன, பவர் கட், மின்சாரம் வெட்டுப்பட்டால் துண்டிக்கப்பட்டால் அந்த கட்ஜெட்ஸ் எவ்வளவு போடப்பட்டும் அதற்குள் யூஸ் பண்ணப்படுகின்ற உற்பத்தி செய்யப்படுகின்ற கரண்ட் வந்து இலங்கை மின்சார சபைக்கு கொடுக்க முடியாது. அவங்க பல பேர் சொல்கிறாங்க, நாங்களுமே அந்த பாட்டுகளை பார்த்துருக்கீங்க, நாங்கள் இது மாவிக்க போனோம் காத்தளிக்குது, குளிக்க போனோம் மழை பெய்யுது, அது மாதிரி சோலர் நாங்கள் போட போனோம் இப்போ கரண்டை இணைப்பாடிட்டாங்க என்ற மாதிரியெல்லாம் நாங்கள் தயாரிச்சு கொண்டிருக்காங்க. அப்போ என்ன நடக்குது, உங்களுக்கு சரியான ஒரு டிப்ரெஷன், எல்லாருக்குமே இதை பற்றி யோசிச்சு அது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன், இப்படி வெள்ளாம் நடந்த உங்களுக்கு இப்படி ஒரு இளைஞர் நாங்கள் வாழ வேண்டுமா. பரசல மண்டலங்களில் பார்த்தோம்னா நாங்கள் பிள்ளைகள் கூடுதலாக கதைக்கிற விஷயம், நாங்கள் இந்த இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு போக முடியுமா, நாங்கள் எப்படியா மைக்ரேட் பண்ணலாமா,
சூழ்நிலை. ஆனால் இதற்குள்ளும் நாங்கள் வாழ வேண்டும். இதற்குள்ளும் உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வளமான வாழ்க்கையாக, சிறந்த வாழ்க்கையாக, மெட்டங்களுக்கு முன்னுதாரணமாக உதவி செய்கின்றோம் நல்ல வாழ்க்கையாக நான் கொண்டு போக வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்வது என்ற கேள்விக்கான பதிலை இன்றைய இந்த நிகழ்விலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் உண்மையில் தெய்வீகமானவர்கள். எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான கெட்ட எண்ணங்களையும் மனங்கெடுக்க செய்யக்கூடிய, அல்லது எங்களுக்கு திடப்பாத்திரம் தரக்கூடிய அந்த நல்ல எண்ணங்கள் கூட எங்களுக்குள்ளே தான் இருக்கின்றன. ஆய்வுகள் பல சொல்கின்றன, எங்களிடம் மூளையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி ஏதாவது கெட்ட எண்ணம் தரணும்னா அதை கூட பிடிச்சு கொள்ளும். பட் என்னால் அதை செய்ய முடியாது, எனக்கு இதான ஏலாது, எனக்கு இதுக்குரிய வல்லமை இல்லை, எனக்கு இதுக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, நான் எடுக்கிற எல்லா விஷயமே எனக்கு தோல்வியை தான் கழுவி கொண்டு போகுது. இப்படிப்பட்ட சிந்தனைகளை எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த இது எடுத்துக்கொள்ளும். நான் ஏலாதவரை, நான் ஏலாமல் தான் இருக்கும் என்று சொல்லி எடுத்துக்கொண்டிருக்குமா? அதை தாண்டி இல்லை, உன்னால் ஏழும், நீ ஒரு தெய்வீகமானவர், உனக்குள் இருக்கக்கூடிய சக்தியால் இதனை கொண்டு வர முடியும், நீ செய்ய கூடியவர் என்ற பாசிட்டிவான தாட்ஸ் எங்களுக்கு வர்றது வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட எங்களின் நாசமுறை செய்யக்கூடிய இந்த நெகட்டிவ் தாட்ஸை அது மனுக்கெடுக்க செய்துவிடும். அப்ப எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த மனதில் இருக்கிற இந்த நெகட்டிவ் தாட்ஸை மனுக்கெடுக்க செய்வதற்கான அந்த உத்வேகம் தரக்கூடிய தெய்வீகமான வார்த்தைகளை எங்களிடம் வைத்தவர் சுவாமி விவேகானந்தர். அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே ஒரு புத்துயிரை, அது ஒரு புது உலகத்தை தரக்கூடிய. நீங்கள் இப்ப இருக்கக்கூடிய நடன மாணவர்களாக இருக்கட்டும், அல்லது மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குமே ஒரு கட்டத்தில் பாடி ஆடி சரியான டயர்ட் ஆகி நாளைக்கு முடியலப்பா போய் நீங்கள் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு காரியம் உங்களுக்கு வரங்கிறது ஃபோனில் வரது. இன்றைக்கு ஒரு தங்கச்சிக்கு நல்ல ரிசார்ஸ் வந்துட்டு, அல்லது ஓஎல்ல பாஸ் பண்ணிட்டாங்க, ஏல பாஸ் பண்ணிட்டு உங்களுடைய மனம் கலந்தாக ஏழாமல் இருந்த அந்த மனம் உடனடியாக மாற்றம் உள்ளது உண்மையாக. எது அந்த ஒரு சொல், அந்த ஒரு வசனம், உங்களுடன் கம்யூனிகேட் பண்ண ஒரே ஒரு விஷயம், அவை அந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு உடனடியாக உங்களுடைய மனம் மாறுங்க. ஓ பண்ண நாங்கள் பழையபடி ஒரு புத்துருவாகக்கூடிய அல்லது ஒரு உத்வேகத்துடன் செயற்படக்கூடிய நிலைக்கு என்னுடைய மனதை கொண்டு வர முடியும் என்றால் அது அங்க அங்கே மூளையை மனதை அப்படி ஒரு கொண்டு வர முடியும் என்றால் ஏதாவது முடியும். இந்த உத்வேகம் தரக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரன் சுவாமி விவேகானந்தர். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் அதை படியுங்கள், அதை உங்களுடைய வாழ்வாக்குங்கள். ஆகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உத்வேகத்தையும் புத்துணர்வையும் தரக்கூடிய, உங்களை மனிதர்களை தெய்வீகமானவர்களாக மாற்றக்கூடிய வல்லமை மிக்க வார்த்தைகள் அவருக்கு சொந்த உரித்தானவை, சொந்தமானவை. ஆகவே அந்த வழியில் நாங்களும் நடந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தெய்வீக தன்மைகளை நாங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும். நாங்கள் எங்களை பிறருக்கு எவ்வாறெல்லாம் நாங்கள் உதவி செய்ய முடியுமோ அவ்வாறெல்லாம் கொண்டு வர வேண்டும். எனக்கு தனிப்பட்ட முறையில் சுவாமி விவேகானந்தை மிகவும் பிடிக்கும். என்னடா அவருடைய மிகவும் கம்பீரமான தோற்றம், அவருடைய அந்த கம்பீரமான பார்வை, சிங்கப்பூரில் அவர் எழுப்பி நின்று அத்தனை பேருக்கு முன்னுக்கு நின்று அவர் ஆற்றிய அந்த உரை, அதுக்கு முன்னு நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், அவருக்கு போய் அதில் உரையாற்றுவது, ஐயோ நான் உரையாற்றணுமா என்று ஒரு தயங்கிய சுவாமிகள் இருந்தவர் அன்று அந்த கோயில் உரையாற்றுகின்றால் அவ்வளவு பேர் வெளியில் நின்று கரகோஷத்தை செலுத்துகின்றார்கள் என்றால் நாங்கள் எவ்வாறு அவரை நாங்கள் மட்டிடுவது? அப்படிப்பட்ட ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு தெய்வீக தன்மை பொருந்தியவர் அவர். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் அவருடைய இந்த விஜயத்தை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே நாங்களும் எவ்வாறாக அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த நல்ல உத்வேகமுள்ள தெய்வீகத்தன்மையான அந்த வசனங்களை எங்களுடைய வாழ்வாக்கலாம் என்ற எண்ணத்தில் நீங்கள் இதை நான் விட்டுச் செல்கின்றேன், நீங்கள் தொட்டுச் செல்வீர்கள், தொடர்ந்து செல்வீர்கள் என்ற நம்பிக்கையில். ஆகவே அந்த ஒரு எண்ணத்துடன் நீங்களும் மனிதர்கள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை காண வேண்டும் என்று உங்களுக்கு உங்களை நிலையில் வாழ்த்தி எங்களுடைய இந்த நிகழ்விற்கு மிகவும் தன்னுடைய விருக்கமான நேரத்திலும் கூட எங்களுக்கு அருகில் இருந்தாலும் கூட எப்பொழுதும் தன்னுடைய ஆசைகளை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமி அவர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நிலை தடுமாறி தாழ்ந்த கடந்த சமூகத்திற்கு நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஊட்டினார். நடைப்பிடமாக வாழ்ந்தவர்கள் கூட வேறு நடை போட்டு தியாகத்தையும் தொண்டையும் கடைபிடிக்கும் விதமாக இந்த உலகை முன்னேற்ற பாதையில் விட்டுச் சென்றார். மனிதன் தெய்வீகமானவன், அன்பின் மூலம் வெளிப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். எதை நினைக்கின்றாயோ நீ அதுவாக ஆகின்றாய்.
கடவுளை வழிபடுவதற்கு நீங்கள் ஒரு உருவம் ஒன்றை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை விட மிக நல்ல உருவம் ஏற்கனவே உள்ளது. அதுதான் நீ, அதுதான் உனது உடல். மனிதன் தெய்வீகமானவர். அருமையான பல கருத்துக்களை வழங்கிய எமது நிர்வாக பணிப்பாளர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பேச்சு ஒன்று இடம்பெறவிருக்கின்றது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பற்றிய ஒரு பேச்சாக, அவரது இலங்கை விஜயம் பற்றிய ஒரு பேச்சாக இது இடம்பெறவிருக்கின்றது. இதனை வழங்குவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம் காலையில் மத்திய கல்லூரியின் ஆசிரியை திருமதி அருந்தவாணி அம்மணி அவர்களை. ஒருங்கிணைப்பாளராக சிந்திசிசம் சொல்லுவோம், ஒருங்கிணைப்பின் தூதுவராக சுவாமி விவேக்
சிவனிடம் முடையறாத பிரார்த்தனை செய்ததன் பலன்தான் நரேந்திரர் அவருக்கு மகனாக பிறந்தார். அதனால் தான் அவர் இன்று உலகம் போற்றும் ஒரு உத்தமராக இருக்கின்றார். சொல்லுவார்கள், விளையும் பயிரை முளையிலே தெரியும் என்று சொல்லுவார்கள். சுவாமி விவேகானந்தர் அவருடைய உழவை பெறவும் மிகவும் குறும்புத்தனமாக இருக்கும், மிகவும் சுட்டித்தனமான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பாராம். அவருடைய ஒவ்வொரு செயலும் விஷமம் நிறைந்ததாக இருக்குமாம். அதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய தாயார் சொல்லுவாராம், நான் சிவபெருமானிடம் அவரே குழந்தையாக வந்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வரம் கேட்டேன். ஆனால் அவர் தன்னிடமிருந்த பூத கணங்களில் ஒன்றை எனக்கு அனுப்பி விட்டாரோ என்று சலித்துக் கொள்வாராம். பிறகு என்ன செய்வாராம், சிவ சிவ என்று சொல்லி குளிர்ந்த நீரை கொண்டு சுவாமி விவேகானந்தருடைய தலையிலே கொட்டுவாராம். அவருடைய அந்த குறும்புத்தனம், அந்த விஷம செயல்கள் எல்லாமே அப்படியே அடங்கி போய்விடுமா. அவருடைய அந்த ஆன்மீக தேடல், இறைவனை காண வேண்டும் என்ற ஏக்கம், இதெல்லாம் தான் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை தன்னுடைய சீடராக விளைத்துக் கொள்ள காரணமாக இருந்தது. அவருடைய வீட்டிற்கு அவர் சிறுவயதிலே இருக்கும் போதே அடிக்கடி ரிஷிகள் வருவார்களாம், முனிவர்கள் வருவார்கள், சுவாமிஜிகள் வருவார்கள். அப்படி வருகின்ற போது அவருடைய வீட்டவர்கள் என்ன செய்வார்களாம், சுவாமியை பிடித்துக் கொண்டு அப்படியே ஒரு அறைக்குள் அடைத்து விடுவார்களாம். இல்லாவிட்டால் வீட்டிலே எதுவும் மிஞ்சாது கேட்டால் சொல்வாராம். அவர்களுக்கு தேவை இருந்தது, என்னிடம் இருந்தது, அதனால் நான் அவர்களுக்கு அதை கொடுத்தேன் என்று சொல்வார்களாம். இதுதான் அந்த சத்சங்கம் என்று சொல்வார்கள். பெரியோர்களுடன், ஞானிகளுடன், சுவாமிகளுடன் எங்களுக்கு இருக்கின்ற அந்த இடையறாத ஈடுபாடு, அந்த தொடர்புதான் அவரை இன்றைக்கு அந்த உயர்ந்த இடத்திலேயே சென்று நிறுத்தி இருக்கின்றது. ஒரு முறை நாரதர் போய் நாராயணனிடம் கேட்கிறாராம், சுவாமி இந்த சத்சங்கம் சத்சங்கம் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, அதனுடைய பலன் என்ன என்று சொல்லி அப்போது நாராயணன் யோசிக்கிறார், இவருக்கு இதனை வார்த்தைகளால் சொல்வதை விட அனுபவத்தால் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். இந்த கிழக்கு பக்கமாக எப்படியே போ, அங்கே ஒரு குப்பை மேல் இருக்கின்றது, அதிலே ஒரு குழு இருக்கின்றது, அதிடம் சென்று கேட்டுப்பார் என்று சொல்லி அவரும் அப்படியே செல்கின்றார். அங்கே குப்பை மேல் இருக்கின்றது, அங்கே ஒரு குழு நெளிந்து கொண்டிருக்கின்றது, கேட்கின்றார். சத்சங்கம் என்றால் அதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி அந்த குழு அந்த இடத்திலே நெளிந்து இறந்து போய்விடுகின்றதாம். மீண்டும் வருகின்றார் நாராயணனிடம், சுவாமி இப்படி நடந்து விட்டது என்று சொல்கின்றார். கவலைப்படாதே, வடக்கு பக்கம் போ, அங்கே ஒரு கோயில் கோபுரம் இருக்கின்றது, அங்கே ஒரு புறா இருக்கின்றது, அதனிடம் சென்று கேட்டுப்பார் என்று சொல்கிறார். உடனே நாரதரும் வடக்கு பக்கம் செல்கின்றார். அங்கே கோயில் கோபுரம் இருக்கின்றது, அதிலே ஒரு புறா இருக்கின்றது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அவர் அந்த புறாவிடம் சென்று கேட்கின்றார், இந்த சத்சங்கத்தினுடைய மகத்துவம் தான் என்ன என்று. சும்மா இருந்த புறா சிறகை அடித்துக் கொண்டு மேலே இருந்து கீழே விழுந்து இறந்து விடுகின்றது, இவருக்கு சரியான கஷ்டமாக போய்விட்டது. மீண்டும் நாராயணனிடம் வருகின்றார், அந்த விஷயத்தை சொல்கின்றார். அவர் அவரை ஆசுவாசப்படுத்தி சொல்கிறார், இந்த நாட்டு மன்னனுக்கு ஒரு அரசன் குமாரன் பிறந்திருக்கின்றான், அவனை இன்றைக்கு தொட்டிலே இருக்கின்றார்கள், நீ சென்று அந்த குழந்தையிடம் பெற்றுப்பார் என்று நாரதருக்கு பயம் வந்து விட்டது. இந்த இரண்டு ஜீவன்களை பற்றி கேட்க ஆளில்லை, ஆனால் அரசு சபைக்கு சென்று அந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்து விட்டால் என்ன செய்வது என்று யோசிக்கின்றார். ஆனால் நாராயணன் சொல்கின்றார், கவலைப்படாதே, உன்னுடைய கேள்விக்கு இன்றைக்கு விடை கிடைக்கும் என்று. அவர் அங்கே அந்த அரசு சபைக்கு சென்றார், அந்த குழந்தையை பார்க்கின்றார், அதன் அருகிலே சென்று சத்சங்கத்தினுடைய பலன் என்ன என்று கேட்கின்றார். அந்த குழந்தை தொட்டிலில் இருந்து சிரிக்கின்றது, தொட்டிலை விட்டு கீழே இறங்கி இவரை நோக்கி நடந்து வருகின்றது, சிரித்துக் கொண்டு சொல்கின்றது, சுவாமி நான் ஒரு குழுவாக இருந்த போது உங்களுடைய தரிசனத்தை பெற்று அதனால் நான் ஒரு புறாவாக புறப்படுத்தி மீண்டும் உங்களுடைய அந்த தெய்வீக தரிசனம் கிடைத்தது, அதனால் நான் இன்றைக்கு ஒரு அரசிடம் குமாரனாக பிறந்திருக்கின்றேன். இன்றும் உங்களை காணும் அந்த பாக்கியம், உங்களை சந்திக்கின்ற பாக்கியம், உங்களோடு பேசுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது, அதனால் இன்று நான் ஒரு தேவனாக மாற்றப்பட்டு தேவலோகம் சென்றேன் சுவாமி. அதுதான் இந்த சத்சங்கத்தின், பெரியோர்களுடன், ஞானிகளுடன், சுவாமிகளுடன் நாங்கள் சேர்ந்திருப்பதால் எங்களுக்குள் ஏற்படுகின்ற பலன் என்று சொல்கின்றார். இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சுவாமி விவேகானந்தருடைய அந்த பிறப்பின் ரகசியத்தை அறிந்தபடியினால்தான் அவர் சொல்கின்றார், பகரவும் பயப்படுகின்றேன், பகராதிருக்கவும் பயப்படுகின்றேன், எங்கே மணியை இழந்து
ஒரு வீட துறவி அன்றைக்கு 1893 ஆண்டில் சிகாகோவிலே தன்னுடைய அந்த பேருரை யாற்றுவதற்காக மேடையேறவிருந்தார். 31st இருக்கை அழைக்கிறார்கள், சற்று தாமதியுங்கள் என்று சொல்கின்றார். ஆனால் மீண்டும் எழுந்து அந்த சபையினுடைய மேடை பகுதிக்கு செல்கின்றார். அங்கே குண்டூசி விழுந்தாலும் கேட்கின்ற அளவுக்கு நிசப்தமாக இருக்கின்றது. அங்கே அவருடைய விழிப்பு அமெரிக்க நாட்டு சகோதரிகளே சகோதரர்களே என்று சொல்கின்றார். Sisters and brothers of America, it fills my heart with joy unspeakable to the rise in response to the warm and cordial welcome which you have given to us. I thank you to the name of ancient order of monks in the world and சொல்லி அவருடைய அந்த உரை தொடர்கின்றது. அந்த சபையை பார்க்க முடியவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு தாற்பயம் அங்கே நிகழ்ந்தது போல் நூற்றுக்கணக்கான மக்கள் எழுந்து நிற்கின்றார்கள். கரகோஷம் வானை பிளக்கின்றது. சுவாமியால் தொடர்ந்து 3 நிமிடங்கள் அங்கே பேச முடியவில்லை. அந்த அளவிற்கு அந்த சபையினுடைய ஆர்ப்பரிப்பு இருக்கின்றது. இவர் என்ன சொல்ல போகின்றார், இவர் எதை எங்களுக்கு சொல்ல போகின்றார் என்று அந்த சபையிலே ஒரு ஏக்கம் எழுகின்றது. ஆனால் சுவாமிஜிக்கு முன்பே ஒருவர் சகோதரத்துவம் ததம்பிய அந்த வார்த்தைகளை அங்கே பேசியிருந்தார்கள். ஆனால் சுவாமியினுடைய அந்த வார்த்தைகளுக்கு இவ்வளவு வலிமை இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் சுவாமியினுடைய அந்த புனிதமான துறவு வாழ்க்கையும் அவர் அந்த மௌனம் காத்து கட்டி காத்த வலிமையான அந்த மனமும் தான் அவருடைய வார்த்தைகள் இப்படி வீரியமாக இப்படி மக்களை எழுச்சி ஊட்டக்கூடியவாக அங்கே எழுந்ததற்கு காரணமாக இருக்கின்றது. பிரிவினைவாதம் வேண்டாம், மதவரை வேண்டாம், மற்ற மதங்களை மதித்த பிற மத கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளல் ஆகிய 2 பண்புகளையும் உலகத்திற்கு ஊட்டிய ஒரு மதத்தை சார்ந்தவன் என்பதில் நான் பெருமைப்படுகின்றேன் என்று சொல்கின்றார். ஏனென்று சொன்னால் அங்கே பிற மதத்தவர்கள் தங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்களே தவிர வேறு மதங்களை பற்றி அவர்களுடைய கருத்துக்களில் எந்த இடமும் இருக்கவில்லை. ஆனால் சுவாமிஜி பேசியது இந்த அத்துணை மதங்களையும் தன்னுள்ளே உள்ளடக்கிய ஒரு உலகளாவிய மதத்தை பற்றி சுவாமி அங்கே பேசிக் கொண்டிருந்தார். அதனால் தான் அவருக்கு இத்துணை ஆரவாரம் இத்துணை மதிப்பு இத்துணை புகழ் ஏற்பட்டிருக்கின்றது. சகோதரி நிவேதிதை சுவாமிஜியை பற்றி சொல்கின்ற போது அந்த மேடையிலே சுவாமி இந்து மத கோட்பாடுகளை பற்றி பேச ஆரம்பித்தார். அவர் பேசி முடித்த போது அங்கே இந்து மதம் உருவாக்கப்பட்டிருந்தது என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட வீரம் ததும்பிய ஆன்மீக எழுச்சியூட்டும் பேச்சுக்களால் எங்களை வெளிப்படைய செய்தவர் சுவாமி விவேகானந்தர். 1897 ஜனவரி 11 இலங்கையிலே கால் பதிக்கின்றார். சுவாமிக்கு தொடர்ந்து பயணம் உடல் அயற்சி எதையுமே அவர்களே கண்டுகொள்ளவில்லை. சில நாட்களில் 1 நாளிலே 3 சொற்பொழிவுகள் செய்வதற்கு அவருக்கு அங்கே அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். அவற்றை சலிக்காது சுவாமி செய்தார். இலங்கை வந்தபோது கொழும்பிலே வரவேற்பு செய்யப்பட்டிருந்தது. அந்த வரவேற்பை ஏற்று ஒரு வரவேற்புரை அங்கே செய்கின்றார். தொடர்ந்து கன்னிதலதா மாளிகைக்கு போய் புத்தரை வணங்குகின்றார். அதை தொடர்ந்து அனுராதபுரம் வருகின்றார். அங்கே போதி நிலத்தடியில் சுவாமிக்கு ஒரு சொற்பொழிவு இருந்தது. ஆனால் அங்கே இருந்த பௌத்த பிக்குகள் சிலரும் சிங்கள மத ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் அந்த ட்ரம்மை கொண்டு வச்சு அடிக்கிறார்கள். சுவாமியை பேச விடாமல் தடை செய்கின்றார்கள். கூடியிருந்த மக்கள் அவர்களுடன் முரண்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. சுவாமி கையை காட்டி அமைதியாக இருக்கும்படி சொல்கின்றார். அவர்களை அங்கே வழிப்படுத்தி அங்கே ஒரு பிரச்சனைகளாமல் தடுக்கின்றார். அங்கே சொற்பொழிவு இடம்பெறவில்லை. தொடர்ந்து யாழ்ப்பாணம் வருகின்றார். அந்த பாதை அவருடைய அந்த பயணம் மிகவும் கடுமையாக இருந்தது. எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு இந்த மக்களை ஆன்மீக ஈடேற்ற வேண்டும், ஆன்மீக விழிப்புணர்ச்சி இவர்களுக்குள் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு அந்த நோக்கத்தை குறைகோளாக கொண்டு யாழ்ப்பாணம் வருகின்றார். மிகுந்த வரவேற்பு. வழியெங்கும் மாவிலை தோரணங்கள். சுவாமி வரும்போது மாலையாகிவிட்டது. தீவட்டியை கொளுத்திக் கொண்டு மக்கள் காத்திருக்கின்றார்கள். தென்மராட்சியிலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் சுவாமியை காணவில்லை என்று சொல்லி யாழ்ப்பாணம் வந்து விட்டார்கள். சுவாமி இவர்களை கண்டவுடன் அவருடைய வண்டியில் இருந்து இறங்கி நானும் இந்த மக்களோடு சேர்ந்து நடந்து வருகின்றேன் என்று சொல்கின்றார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை சுவாமி அடையும் போது
இரவு 8:45 மணி அங்கே கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலும் 40 நிமிடங்களும் சுவாமிஜியினுடைய அந்த பேச்சு இருந்தது. அந்த இந்து கல்லூரி நிர்வாகம் 5 ஆசிரியர்களை அந்த மேடையிலே அமர்த்தி இருந்தது. 5 ஆசிரியர்களும் சுவாமி பேசுகின்ற போது அந்த பேச்சிலே இன்னும் ஒரு சொல் கூட தவறக்கூடாது, அவர்கள் அதனை கொப்பி பண்ண வேண்டும், எழுதி கொண்டிருக்க வேண்டும். சுவாமி இதை கவனித்துக் கொண்டு அந்த மேடையில் நடந்து நடந்து பேசுகின்றார். அங்கே அவர் நிறைய விடயங்களை பற்றி பேசினார். ஏனையவர்கள் ஒரு மனிதர் சொன்ன கருத்தை கொண்டு இதுதான் எங்களுடைய மதம் என்றார்கள். ஆனால் சுவாமி சொல்கின்றார், கடவுள் சொன்ன கருத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் இதைத்தான் சமயம் என்று சொல்கின்றோம். ஏனென்றால் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கீழே இருந்து அவர் சொன்ன அந்த உபனிஷத கதைகளை எல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தவர் என்று படிக்கிறார். இந்த உபனிஷதங்கள் எல்லாம் உங்களுடைய சொத்துக்கள். இந்த வேதங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இச்சா காண்டம், கிரியா காண்டம், ஞான காண்டம் என்று சொல்கின்றது. இந்த ஞான மார்க்கத்தை பற்றி எப்படி ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறை ஆன்மீகத்தை பின்பற்றுவது என்ற விஷயங்களை எல்லாம் அங்கே பேசுகின்றார். எங்களுடைய புராணங்களை பற்றி சொன்னார். அதில் இருக்கின்ற கதைகள், கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் எவ்வாறு உருவகப்படுத்தப்பட்டுள்ளன என்ற விஷயங்களை சுவாமி பேசுகின்றார். இவையெல்லாம் இந்து மதத்தினுடைய சொத்துக்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். இவற்றில் இருந்தெல்லாம் நீங்கள் நல்ல கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அவருடைய பேச்சின் தாக்கம் அங்கே மகத்தானதாக இருந்தது. இந்து கல்லூரியினுடைய நிர்வாகம் அங்கே சாதியை முன்னிட்டு தான் இவர்களுடைய அட்மிஷனிலே சாதியை கேட்பார்கள். இவர்கள் என்ன சாதி என்று 1890 தொடங்கிய அந்த இந்து கல்லூரி 7 வருஷங்களாக அங்கே சாதி பாகுபாடை மிகவும் உருக்கமாக கடைபிடித்தது. அங்கே இருந்த வார்டன் நாகமுத்து என்பவர் சொல்கின்றார், இதனை நீங்கள் கொஞ்சம் தளர்த்தலாமே என்று கேட்கின்றார். அதற்கு நிர்வாகம் இடம் கொடுக்கவில்லை. சுவாமிஜிக்கு ஒரு மடல் எழுதுகின்றார். இதை பார்த்த சுவாமிஜி சுவாமி அபிதானந்தரை அங்கே அனுப்புகின்றார். யாழ்ப்பாணத்தில் தான் வழிபட்ட வைத்தீஸ்வரருடைய ஞாபகார்த்தமாக வைத்தீஸ்வரா கல்லூரி அங்கே ஆரம்பிக்கப்படுகின்றது. ராமகிருஷ்ண மிஷனால் முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை. அங்கே வாசலில் எழுதி வைக்கிறார்கள், எல்லோருக்கும் கல்வி என்று. அங்கே பிள்ளைகள் அட்மிஷனுக்காக வந்து குவிகின்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த இந்து கல்லூரி நிர்வாகம் பிணை நாட்களில் இன்றைக்கு தேசிய கல்லூரியாக அது தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அந்த இந்து கல்லூரியின் பின்னாடியே அவர்களும் என்ன செய்கிறார்கள், வாசலில் எல்லோருக்கும் கல்வி என்பதை அங்கே எழுதி போடுகின்றார்கள். அப்படி அந்த யாழ்ப்பாண சமூகத்திலே திருடாமை மிக தீவிரமாக இருந்த அந்த காலத்திலே அவற்றையே ஒரு மன மலர்ச்சியை சுவாமி ஏற்படுத்தி இருந்தார். அதற்கு பிறகு சில முரண்பாடுகளால் அங்கே அந்த ராமகிருஷ்ண மிஷன் தடை மூடப்பட்டு மீண்டும் 1929 கல்லடி ராமகிருஷ்ண மிஷன் இங்கே தொடங்கப்படுகின்றது. நிறைந்த பணிகள் இங்கே ஆற்றப்படுகின்றன. இதற்கு சுவாமி விபுலானந்தர் இந்த கிழக்கு பிரதேசத்திலே 30 பாடசாலைகள் இந்த விவேகானந்தா ஆச்சிரமத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற பணியை சுவாமி விபுலானந்தர் ஏற்றுக்கொண்டு மகத்தான பணியாற்றியிருந்தார். அதற்கு சுவாமி விபுலானந்தர் இன்றைக்கு உலகினுடைய முதல் பேராசிரியராக, இலங்கையினுடைய முதல் பண்டிதராக எல்லாம் இருப்பதற்கு அவர் ஆற்றிய சேவைகளுக்கு அடிப்படையாக இருப்பது சுவாமி விவேகானந்தருடைய இலங்கை விஜயம் என்பதை நாங்கள் யாரும் மறக்க முடியாது. அவர் இலங்கையிலே வந்தபோது அவர் சமுதாயத்திலே ஒரு புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி இருந்தார். மதங்களிலே ஒரு புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி இருந்தார். மனிதனிலே ஒரு புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி இருந்தார். சமயம் என்பது இதுதான் என்பதை மிகவும் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டு போயிருந்தார். எனவே நாங்கள் இன்றைக்கு சுவாமி விவேகானந்தர் இலங்கை வந்த 125 ஆண்டை சிறப்பாக கொண்டாடுகின்ற தருணத்திலே நாங்களும் இந்த ஆன்மீகத்திலே விழிப்புணர்ச்சி பெற்றவர்களாக, எல்லா மதங்களையும் நேசிப்பவர்களாக, சமரசமானவர்களாக எங்களுடைய மனங்களிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற செய்தியை இன்றைய தினத்திலே உங்களுக்கு விடுத்து எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த தக்ஷஜானந்தஜி மகாராஜ் அவர்களுக்கும் இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி. சுவாமி விவேகானந்தரால் உத்வேகமாக ஆக்கிரமிக்க முடியும், அழகாக ஆக்கிரமிக்க முடியும், வீரமாக ஆக்கிரமிக்க முடியும், ஒரு ஆளுமையாக ஆக்கிரமிக்க முடியும் என்பதை இந்த சகோதரியின் பேச்சு நமக்கு ஆணித்தரமாக இங்கே உறுதி
ஆற்றுவதற்கான அருமையான பேச்சு, மிகவும் சிறப்பான அந்த பேச்சினை அவர் வழங்கியிருந்தார். எளிமை எழுச்சி என்பது இலக்கை நோக்கி செல்வதற்கான உந்துணர்வு. விழிவு விழிப்பு இலக்கை குறித்த விழிப்புணர்ச்சி. உழைவில் உழைப்பு என்பது குறிக்கோள் நோக்கிய பயணம். எளிமில் rise from your speech, விழிவில் open your wisdom, உழைவில் work towards your goals. எளிமின் விழிவின் குறிக்கோள் அடையும் வரை இல்லாத உழைவில் அருமையான அந்த வாக்கின் விவேகாக அந்த வார்த்தையின் அர்த்தமாக அருமையான உரையினை இங்கே வழங்கியிருந்தார் திருமதி அருந்தவாணியம்மணி அவர்கள். அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இந்த அரங்கிலே இடம்பெயர்ப்பது நடனம். சுவாமி விவேகானந்தா அழகிய நகரத்தின் நடன நாடகத்துறையின் தற்காலிக போதனாசிரியர்களான செல்வி குலரத்ன ரவேகா மற்றும் மகேந்திர ராஜா தர்சினி ஆகியோர்களின் நெறியாளர்களில் நடனத்துறை மாணவர்களால் வழங்கப்பட இருக்கின்ற நடன ஆற்றுகள் இங்கே இந்த அரங்கில் அடுத்து இடம்பெறும். Thank you.
திரும்பி வந்து சேர்ந்துவிடும். நான் இப்போது இருக்கும் நிலைக்கு நானே பொறுப்பு. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன. நீ பட்ட துன்பத்தை விட அது நீ பெற்ற அனுபவமே சிறந்தது. வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் பூவை போல மென்மையானது. தோல்வி மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது.
Yeah.
அந்த வீரத்துவ வீரத்துவமே விவேகானந்தரின் புகழினை அருமையாக இங்கே ஆற்றியாக வழங்கிய திரு சுவேந்திரா நரேந்திரா அவர்களுக்கும் அதற்கு பின்னணி இசையினை வழங்கிய மிருதங்கம் ஜெயராம் திருஷ்ணன் ஹார்மோனியம் பெனடிக் சிரோ ஆகியோருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இடம்பெயர்ப்பது செல்வன் தேவி வாமதேவர் சிவர் சதிபன் அவர்கள் நிகழ்த்த இருக்கின்ற பேச்சு இடம்பெறுகின்றது. செல்வன் வாமதேவர் சிவதீபன் அவர்களை அன்போடு வழங்குகின்றோம். சுவாமி விபுலானந்த அழகிய கற்கின்ற நூலகத்தின் மூன்றாவது மாணவன் செல்வன் தேவை வாமதேவர் சிவதீபன் அவர்களை அன்போடு வழங்குகின்றோம். இந்த சுவாமி விவேகானந்தர் பற்றிய பேச்சு ஒன்றை நிகழ்த்துவதற்காக எல்லாம் அல்ல சிவபெருமானை பணிந்து திரவக்கரசு வேண்டியதில்லை, அவர் தின்னும் சுவையுணவு வேண்டியதில்லை, சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலில் தமிழ் மணந்து போக வேண்டும், என்னுடைய உயிருக்கு மேலான தமிழ் தாயை மனதிலே இருந்து அறம் வளர்க்கக்கூடிய சமய பரியார் சார்ந்த துணை பேருக்கு சமயங்களுக்கும் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய ஈழ நாட்டினுடைய ஆன்மீக பயணமும் வேதாந்தத்தினுடைய சாரம்பற்றிய விழிப்புணர்வாகவும் அந்த நினைவினை கூர்ந்து கொண்டிருக்கிற நாளிலே நாங்கள் இங்கு கூடியிருக்கிறோம். விவேகானந்தர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கட்டும், அவர்களுடைய இலங்கை பயணத்தை பற்றி ஏற்கனவே உரைகளிலே பார்த்திருக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை வேற எந்த ஒரு வயது எல்லைக்குட்பட்டவர்களுக்கும் சுவாமி அவர்கள் கொடுக்கவில்லை. இளைஞர்கள் ஒவ்வொரு நாட்டினுடைய அல்லது அந்த சமயம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ அவர்களுடைய உத்வேகம் என்பது என்றுமே பலத்த ஒரு உத்வேகமாக இருந்திருக்கிறது என்பதை சுவாமியினுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவர் காட்டிய அறிவுரைகளாக இருக்கட்டும், போதனைகளாக இருக்கட்டும், அத்தனையும் பறைசாற்றுகிறார். யாழ்ப்பாணத்தினுடைய வருகையில வேதாந்தத்தினுடைய சூட்சும கருத்துக்களை எல்லாம் அவருடைய உரையிலே அவர் கூறியிருக்கிறார். வேதங்கள் கூறக்கூடிய அடிப்படை சாரத்தினை அந்த உரையிலே யாழ்ப்பாண இந்து கல்லூரியிலே அவ்வளவு மணி நேரம் ஆற்றி அந்த அழப்பெரும் உரையாக அவர் கொடுத்திருக்கிறார். சத்சங்கம் ஒரு மனிதனை ஆன்மீக வழிப்படுத்துகிறது என்பது அவருடைய ஒரு மகத்தான வாக்கியம். சத்சங்கம் ஒரு மனிதனை ஆன்மீக வழிப்படுத்துகிறது. உண்மையிலே நாங்கள் அனைவரும் எங்கள் உள்ளார்ந்த ரீதியாக கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் உடலுக்காக என்னத்தை செய்கிறோம், உள்ளத்திற்காக அதாவது உங்களுடைய ஆன்மாவிற்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி ஒரு கேள்வி. நிறைய மனிதர்கள் நாங்கள் பிறக்கிறோம், வாழ்கின்றோம், இறந்து விடுகிறோம், பிறப்பினுடைய மகத்துவம், பிறப்பினுடைய லட்சியம், பிறவி எதை பற்றி சொல்லியிருக்கிறது, உண்மையான அறிவு என்பது என்ன, ஞானத்தை எப்படி அடைவது, இதை பற்றி நாங்கள் யாரும் பெரும்பாலும் யாரும் சிந்திப்பது மிக குறை. வாழ்ந்து இறந்து விடுகிறது, இறப்போடு உன்னுடைய வாழ்க்கை முடிவுற்று போகிறது, உண்மையான பிறவியினுடைய லட்சியத்தை எத்தனை பேர் சிந்திக்கிறோம் என்று அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். ஆன்மாவை தட்டி எழுப்புங்கள், எங்களுடைய சொல்லை கேட்காத மனதினை எமது மனம் என்று எப்படி சொல்ல முடியும்? சுவாமி அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி. எங்களுடைய சொல்லை கேட்காத மனதினை எவ்வாறு எங்களுடைய மனம் என்று சொல்ல முடியும்? சுவாமி அவர்கள் கேட்கிறார். இப்பொழுது இளைஞர்களாகிய எங்களுக்கு நாங்கள் நம் சார்ந்து
எதை பற்றி கதைக்க வேண்டும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உரையாடலின் பாடலை உள்ளம் சார்ந்து ஆன்மா சார்ந்து நாங்கள் தெரிந்து கொள்ந்து வேதாந்தத்தினுடைய கருப்பொருளாகவோ அல்லது சைவ சித்தாந்தத்தை பற்றியோ வேதாந்தத்தை பற்றியோ தெளிவாக சொல்லுகிற ஒரு பெரிய வேலையாகும். ஆனாலும் அந்த யாழ்ப்பாணத்தினுடைய சத்சங்கத்திலே சுவாமி அவர்கள் சொன்னார், அந்த வேதாந்தத்தினுடைய சாரமாக நாங்கள் எதை முதலில் கடைபிடிக்க பழகிக்கொள்ளவில்லை. நான்கு வேதங்கள் வேதத்திலே இருந்து அவ்வளவு வேதத்தையும் கற்று அதற்கு ஏற்றவாறு உணர்ந்து ஓத முடியாதென்று ஆகமங்களும் ஆகமங்களை இலகுபடுத்தி புராணங்களும் புராணங்களை இலகுபடுத்தி இதிகாசங்களும் இதிகாசங்களிலே இருந்து இலகுபடுத்தி மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான நற்பண்புகளை சுட்டி சொல்லக்கூடிய கதைகளும் பிறந்தன. வேதங்கள் வேதத்திலிருந்து ஆகமங்கள், ஆகமத்திலே இருந்து புராணங்கள், புராணத்திலிருந்து இதிகாசங்கள், இதிகாசத்திலே இருந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான நற்பண்புகளை சொல்லக்கூடிய கதைகள் உள்ளன. ஆக இந்த ஒவ்வொன்றும் எதை வழிப்படுத்துகிறது தான் உள்ளத்தை வழிப்படுத்துகிறது. அதனால் உள்ளத்தை நாங்கள் எவ்வாறு பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை பக்குவப்படுத்திக் கொள்வதனால்தான் நாங்கள் நல்ல பாதையிலோ எங்களுடைய பிறவியினுடைய லட்சியத்தின் பாதையிலோ செல்வதற்கு உந்துகோலாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் புல இன்பங்களில் பாற்பட்டு அந்த இன்பங்களின் சுகத்திலே திளைத்து வாழ்வதோடு நமது வாழ்க்கை முடிந்து விடுகிறது. மரணத்திற்கு அது எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் நித்திரையை தந்திருக்கிறார். மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது? மேலே தெரியவர்கள் எல்லாம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த காலத்திலே கீழே தேய எமது ஆன்மீக தலைவர்களும் ஆன்மீக பெரியார்களும் கண்டுபிடித்த மகத்தான செயல் எது என்று சொன்னால், இந்த அன்னமய கோஷத்தை தாண்டி ஆத்ம தத்துவத்தையும் இந்த ஆன்மா எங்கிருந்து தோற்றம் பெறுகிறது, எவ்வாறு வழிநடத்தப்படுகிறது, கர்மாக்கள் கர்மாவினுடைய உண்மை பதியினுடைய தத்துவம் இலக்கணங்களை கண்டுபிடித்தவைதான் பெரிய கண்டுபிடிப்பு. கிறிஸ்தவ பாதிரியாராகிய ஜீசு போப் சைவ சித்தாந்தத்தை படித்த பின்பு பெருமிதமாக சொல்கிறார், மேலேந்தியவர்களாகிய நாங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அத்தனையும் வெகு விரைவில் அழிந்துவிடக்கூடியது, உங்களுடைய கண்டுபிடிப்புகளாகிய உள்ளார்ந்த இந்த கண்டுபிடிப்பு தத்துவ ரீதியான கண்டுபிடிப்புகள் என்றுமே அழிந்து விடாத ஒரு கண்டுபிடிப்பு என்று நமது சமயத்தினுடைய நெறியினுடைய தாற்பயத்தை கூறுகிறார். அதனாலே தான் உள்ளத்தை முடிந்த வரைக்கும் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று விவேகானந்தர் இளைஞர்களுக்கு சொல்கிறார். உயர்ந்த நெறி எதுவென்று கேட்கிறார், அந்த உயர்ந்த நெறி எதுவாக இருக்கிறது என்றால் ஞானம் ஆகிய ஆன்மீக அறிவை பெறுவதே உயர்ந்த நெறி அல்லது உயர்ந்த அறிவு என்று சுவாமி சொல்கிறார். இவ்வேளையிலே சித்தர் பாடல்களில் ஒரு பாடல் இருக்கு, நட்டகல்லை தெய்வம் என்று நாலு சுகம் சாத்தியே சுற்று நின்று முழுமுழுக்கும் சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சக்தி தத்துவம் கலைச்சுவை அறியுமோ என்று சித்தர் பாடல். நட்டகல்லை தெய்வம் என்று நான்கு புஷ்பம் சாற்றியே சுற்றி நின்று முணுமுணுக்கும் சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சக்தி தத்துவம் கலைச்சுவை அறியுமோ. ஒரு சித்தர் பாடலிலே இருக்கக்கூடிய பாடல். இறைவன் உள்ளத்தோடு ஒன்றித்திருக்கிற பொழுது வேறுபடுத்தி பார்த்து அவருக்கு பகட்டான பூஜனைகளிலே எதுவும் இல்லை, அவனுடைய உள்ளம் தான் முதலிலே இறைவன். அதனாலே தான் உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இளைஞர்கள் என்று விவேகானந்தர் அவர்கள் அடிக்கடி அவருடைய இந்த வாசகங்களிலேயோ சரி அவருடைய போதனைகளிலோ இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கிறார். இது எதற்கு இளைஞர்களுக்கு முக்கியம் என்று நோக்கையிலே, இளைஞர்கள் அவர்களுடைய புதிய ஆற்றலும் சிந்தனைகளினாலும் நாளைய உலகத்தை கட்டியெழுப்பக்கூடிய தார்மீக கடமையும் அவர்களுடைய பொறுப்புணர்ச்சியும் அவர்களை சார்ந்து காணப்படுகிறது என்பதுதான் உண்மை. அதனாலே தான் எனது பேச்சிலும் நான் விவேகானந்தர் பற்றியோ அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியோ அல்லது அமெரிக்காவிலே ஆற்றிய உரை பற்றி நான் எதுவுமே பேச விரும்பவில்லை. உள்ளம் என்கின்ற ஒன்றை எப்படி நாங்கள் மாற்ற வேண்டும்? அன்பு என்ற ஒரு ஆயுதத்தினாலே எத்தனை பேரையும் கட்டி போட முடியும் என்பதை
சுவாமி விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவர். அதை நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கிறோம். இதை எத்தனையோ பெரியவர்கள் உண்டாக கேட்டு நூல்கள் உண்டாக வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆக முதலிலே நமது உள்ளத்தில் எதிர்மறை எண்ணங்களை நாங்கள் விளக்க வேண்டும். எதிர்மறையான எண்ணங்கள் நான்கு செயற்பாடுகள் உண்டாக ஒருவன் எதிர்மறை எண்ணங்களை விளக்கிக் கொள்ள முடியும். ஒன்று, நல்ல பொருளை பார்க்கிற பொழுது அந்த பொருளின் மீது நட்பு கொள்ள வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, துன்பத்திலே இரக்கம் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நல்ல விடயத்தில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும், தீய விடயத்திலே அலட்சியம் கொள்ள வேண்டும். இந்த நான்கு விடயங்களும் இருந்து விட்டால் ஒருவனுடைய மனம் ஆனது தீய எதிர்மறை எண்ணங்களிலிருந்து மாற்றத்தை உணரும், மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மாற்றத்தின் உண்டாகத்தான் உள்ளத்திலே உண்மையான ஆத்ம உணர்வினையும் ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடிய அந்த வழியிலும் நாங்கள் செல்ல முடியும். கர்மயோகம், பக்தி யோகம் அல்லது சரியை தெரிய யோகம் ஞானம் என்று எத்தனையோ நாற்பாதங்கள் நான்கு நான்காக பெருக்கப்பட்டு பதினாறு வழிகள் இருந்தாலும், அதிலே இத்தனை வழிகள் எங்களுக்கு காட்டியிருந்தாலும், உண்மையிலே அன்பு என்ற ஒரு மார்க்கம்தான் பிறகு யோகத்தையோ சரி ஞானத்தையோ சரி உணர வைக்கிறது. அன்பு முதலில் இருக்கின்ற பொழுது அந்த அன்பின் ஊடாகத்தான் நாங்கள் மற்றையதை பார்க்கிறோம். இளைஞர்கள் அத்தனை பேரும் பிறரிடத்தில் அன்பும் பிறருக்கு உதவியும் செய்ய வேண்டும் என்று சுவாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு வேதாந்தத்தினுடைய லட்சியம் எப்படி இருக்கிறது என்றால், என்ன நடந்தாலும் சமநிலை குறையாத ஒரு கலங்காத நிரந்தரமான அமைதியுடன் இருத்தல் வேதாந்தத்தினுடைய லட்சியம். வேதாந்தம் சொல்கிற ஒரு மனிதன் எப்படி இருப்பான், எந்த வேளையிலுமே கலங்காத நிரந்தரமான அமைதி உடையவனாக வேதாந்தத்தை போற்றுகின்ற அல்லது வேதாந்தத்தை பின்பற்றுகிற இளைஞர் இருக்க வேண்டும். இதுவே வேதாந்தத்தினுடைய லட்சியம் என்று சொல்கிறார். நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையில் மானப்படும். எமது மனத்தில் பார்க்கின்ற அடக்கம் என்பது பெரியதும் செல்வமாகவும் எத்தனை பெரிய மலை இருந்தாலும் அந்த மலையை விட பெரியது எதுவாக இருக்கும் என்றால் நாங்கள் மனத்தில் பார்ப்பட்டுக் கொண்டிருக்கிற அடக்கம். இதைத்தான் மறை திருக்குறளிலே வள்ளுவ பாட்டனார் சொல்லியிருக்கிறார். ஆக யாருடன் வேதத்தில் பார்ப்பட்டு அல்லது தர்ம வழியில் பார்ப்பட்டு செல்கிறானோ அவன் அன்பு, பொறுமை, நேர்மை, மன ஒருமைப்பாடு, ஞானத்திற்கான வழிகள் எவையெல்லாம் தேவையோ அந்த நல்ல தேவைக்கான பொருட்கள் அத்தனையும் அவனை வந்து சேரும் என்பது இந்த சுவாமியினுடைய இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு வழிகாட்டக்கூடிய வாக்கியங்களாகவும் யாழ்ப்பாணத்திலே ஒழித்திருக்கக்கூடிய வேதத்தினுடைய சாரமாகவும் இந்த மன ஒருமைப்பாடு உள்ளத்தில் பார்ப்பட்டு ஆன்மாவை தட்டி எழுப்புதல், இளைஞர்கள் ஆன்மாவை தட்டி எழுப்புதல் என்ற உரையினுடைய சாரமாகவும் அமைந்திருக்கும். ஒரு கதையை சொல்லி நிறைவேற்று வருகிறது. ஒரு எண் தத்துவ கதை. எண் தத்துவ குருவும் அவருடைய தலைமை சீடனும் என்ன செய்கிறார் என்றால், ஒரு காட்டு வழியில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்படி நடந்து போய் கொண்டிருக்கிற வழியில் ஒரு சிறிய நீரோடை நடந்தது. அந்த நீரோடையின் எதிர்ப்புறத்திலே இருந்து ஒரு பெண்மணி வருகிறார். இப்புறத்திலே இருந்து எண் தத்துவ அந்த குருவும் அந்த சீடனும் வருகிறார்கள். துறவிகளை பொறுத்தவரையிலே, இந்த எந்த தத்துவத்தை பொறுத்தவரையிலே தீண்டாமை, அதாவது மாதவர்களை தீண்டாமை, துறவரம் என்பதே இந்த துறவரத்தில் ஒரு இளைமையிலே துறவரத்திற்கு பெரிய ஒரு வெற்றியை தந்த சுவாமி அவர்கள் விவேகானந்தர். துறவரத்திலே இந்த ஒழுக்கங்களில் பார்ப்பட்டு இருத்தல் அவசியம். ஏற்கனவே சுவாமி அவருடைய போதனையிலே சிஷ்யருக்கு சொல்லியிருப்பார், நாங்கள் துறவரத்தில் பார்ப்பட்டு சுகபோகங்களிலே திளைத்தல் கூடுதல் இப்படியானவை துறவரத்திற்கு தகுந்தது அல்ல. பெண்ணை நினைத்தல், நினைவதாவது எண்ணம் சொல்கின்றன. இந்த மூன்றினாலும் இன்னொரு தீய வேலை, அதாவது துறவரத்திற்கு புறம்பான வேலையை செய்தல் தவறு. இப்பொழுது அந்த பெண் வருகிறாள். அந்த பெண்ணை அந்த நீரோடையிலிருந்து இங்காலே வந்து தூக்கிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்ற பக்கத்தில். ஆக அந்த பெண்ணை அந்த குரு என்ன செய்கிறார், தூக்கி மனதறைக்கு விட்டுவிட்டு அவர் தந்த பாட்டைக்கு போகிறார். பின்னாலே செல்வன் போகிறார்.
சீடனுக்கு தலை சுற்றி குழப்பம். என்ன முன்னே சொல்லியிருக்கிறார் தொடக்கூடாது, அவரே சுற்றி இல்லாத விட்டார். இப்பொழுது ஆசிரமத்துக்கு போய்விட்டார்கள். சீடனுடைய முகத்தினுடைய பொலிவு கேட்கிறார்கள். முகத்திலே தெரிகிற குழப்பத்தை கண்டு குரு கேட்டாரா, உனக்கு ஏதன் குழப்பம் இருக்கிறதா? சுவாமி கேட்க பயமாக இருக்கிறது, பரவாயில்லை. துறவரத்தினுடைய விதிமுறைகளை தாண்டி தாங்கள் அந்த மங்கையை தூக்கி அங்காலே மறுகரைக்கு விட்டீர்களே, அது சரியா சுவாமி? ஒரு சிறிய புன்னகையோடு அவர் பதில் அளித்து விட்டு சென்றார். என்னே அன்பு குழந்தைகள், அந்த இடத்தில் அவளுக்கு உதவி தேவைப்பட்டது. நான் தூக்கிவிட்டு மறுகரையில் அவளை ஏற்றிவிட்டு அக்கடமே தூக்கியதையும் மறந்து விட்டு விட்டு வந்துவிட்டேன். நீ அங்கிருந்து அவளையும் அந்த எண்ணத்தையும் இங்கு மட்டும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறாய். இதுவே அவர் சொன்ன அந்த வாக்கியம். எமது உள்ளமும் உள்ளத்தினுடைய பார்வையும் அதிலே இருக்கக்கூடிய எண்ணங்களும் தான் எம்மையும் எங்களுடைய செயல்களையும் தீர்மானிக்கிறது. ஆகவே எண்ணமாகியது நல்லெண்ணமாகவும் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இனிய சொற்களாகவும் செயல்கள் மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய செயல்களாக இருந்தால் நாங்கள் ஞானம் வேதாந்தத்தினுடைய பாதையிலே பயணிக்கிறோம் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒருவன் செயலினால் செய்கின்ற செயலுக்கு தருகின்ற தண்டனையை விட எண்ணத்தினால் செய்கின்ற செயலுக்கு அந்த மூன்று மடங்கு தண்டனை அதிகம் என்று கருட புராணம் சொல்கிறது. ஆக முதலிலே உள்ளத்தின் பார்ப்பட்டு எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணத்தில் இருந்த சொற்களும் சொற்களில் இருந்த நமது நடத்தையும் மாறுகிற பொழுது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொல்லிய நல்ல ஆன்மாவும் நமது ஆன்மாவிலே மெய்யான அறிவோடு வாழ்க்கையை மா பயணிக்க முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்வு தமிழ் வளர்ந்து செயற்கரிய செயல்களை செய்வதற்காக மாணவர்கள் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னை முதலில் உயர்த்தி கொள்ள வேண்டும். இளைஞர்களே எழுந்து நிலைங்கள். தோல்வியில் துவண்டு வறுமையில் வாழ்ந்துகொண்டிருக்கும் சமுதாயத்தை பலமான திறன்களால் மாற்றி அமைப்போம். உள்ளொளி பெருக்கி இந்த ஆத்மாவை தட்டி எழுப்பி உலகை உன்னதமாக்குவோம். தனது ரத்தத்தால் இளைஞர்களுக்கு கடிதம் எழுதினார். ஆம், அழகான மற்றவர்களையும் அழகாக மற்றவர்களையும் மாற்றுவோம். அந்த மாற்றக்கூடிய சக்தி இளைஞர்களுக்கே உண்டு என்ற உண்மையினை உணர்ந்தார் விவேகானந்தர். அந்த உண்மை இங்கே நிரூபணமாகியது. அழகான மிகவும் அற்புதமான சித்தர் பாடல்களையும் சென் தத்துவங்களையும் வேத ஆகம தத்துவங்களையும் சுவையான சித்தாந்த தத்துவங்களையும் அருமையாக அந்த தத்துவங்களின் துணையோடு அருமையான ஒரு உரையினை இங்கே வழங்கியிருக்கின்ற செல்வன் தேவை வாமதேவ சிவ சரிபன் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்த இடம் என்பது சுவாமி விவேகானந்தர் பற்றிய ஒரு காணொளி. இங்கே மெய்நீக்க காணொளியாக இந்த இடத்தில் இடம்பெற இருக்கிறது.
எமது நிறுவனத்தின் சார்பில் எமது நிறுவனத்தின் பிரதி பதிவாளர் அவர்களுக்காக அவர்களுக்கான நினைவு சின்னம் இதோ சுவாமிஜி அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்த அழகு கற்கைகள் நிர்வாகத்தால் நடாத்தப்படுகின்ற சுவாமி விவேகானந்தரின் இலவி விஜயத்தின் 125வது ஆண்டு நிறைவு விழாவின் நிறைவு தருணத்திற்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இறுதியாக நிறைவாக நன்றி இடம்பெறையிருக்கின்றது. எழுமின் விழுவின் கருதிய கருமம் நிறைவேறும் வரை இடைவிடாத உழவின் என்ற உத்வேக வார்த்தையுடன் நம்மோடு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வீர துறவி விவேகானந்தர் நமக்கெல்லாம் ஒரு எழுச்சியாக உத்வேகமாக நம்மோடு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த அருமையான நிகழ்வினை இலங்கை விஜயத்தின் 125வது ஆண்டு நிறைவு விழாவினை நாங்கள் மிக அருமையாக இன்று அது அந்த விஜயத்தின் செய்தியினை அது கொண்டிருக்கக்கூடிய அர்த்தத்தினை நாங்கள் இங்கே பதிவு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து ஆசியுரை வழங்கிய மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷனின் பொது முகாமையாளர் ஸ்ரீமத் சுவாமிஜி தக்ஷயானந்தி மகாராஜ் அவர்களுக்கு எமது நன்றிகளை எமது நிர்வாகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றி இந்த நிகழ்வினை சிறப்பித்த கலாநிதி நிர்வாகத்தின் பணிப்பாளர் கலாநிதி புளோரன்ஸ் பாரதி கிரணி அமையாளர்களுக்கு எமது நன்றிகள். அத்தோடு எமது நிர்வாகத்தின் பிரதி பதிவாளர் திரு துணா விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிர்வாகத்தின் இசைத்துறை தலைவர் கலாநிதி நிர்மலேஸ்வரி பிரசாந்த அம்மணி அவர்களுக்கும், நடன நாடகத்துறை தலைவர் கலாநிதி தக்ஷாயினி பரமதேவன் அம்மணி அவர்களுக்கும், கட்டுரை தொழில்நுட்பத்துறை தலைவர் கலாநிதி சுனா சிவரத்னம் ஐயா அவர்களுக்கும் எமது நன்றிகள். அத்தோடு இந்த நிகழ்வில் கலந்து அருமையான ஒரு உரையினை வழங்கிய திருமதி அருந்தவாணி அம்மணி அவர்களுக்கும் எமது நன்றிகள். மேலும் இந்த நிகழ்வில் உரையினை நிகழ்த்திய செல்வன் தேவர் பாமதேவ சிவதீபன் அவர்களுக்கும், அத்தோடு அருமையான ஒரு ஆற்றுகையினை இசை ஆற்றுகையினை வழங்கிய சுரேந்திரா நரேந்திரா அவர்களுக்கும், மேலும் நடன நிகழ்வுகளை வழங்கிய மாணவர்களுக்கும் அதனை நெறிப்படுத்திய விரிவுரையாளர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்வில் கலந்து கொண்ட விரிவுரையாளர்கள், சிரேஷ்ட விரிவுரையாளர்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் மிகுந்த நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்து இத்தோடு இந்த நிகழ்வினை இனிதாக நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.